உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தொடர்புக்கு 766-700-8999-766-700-8999. இவர்கள் திராவிட மாடல் என்று எதை சொல்ல வருகிறார்கள் என்று நாங்கள் புரிந்து வச்சிருக்கிறோம்னா, இவர்கள் சொல்லுவது தெலுங்கு விஜயநகர வடுகு ஆட்சியை நாங்கள் தமிழ் நிலத்தில் நிலைநிறுத்துவோம் என்பதை தான் இவர்கள் வந்து சொல்ல வர்றாங்க. திராவிடம் அப்படிங்கிறது தான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை ஒழிக்க வந்த மாடல். இன்றைக்கு தமிழ் தேசியம்னு பேசுறவங்க எல்லாருமே போலி தமிழ் தேசியவாதிகள், ஆரியத்தின் கைகூலிகள் அப்படிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யாரு? தமிழ் தேசியவாதிகளா? திராவிட மாடல் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய ஆட்சி, இவர்களுடைய வேலை என்பதே சாதி கலவரங்களை உருவாக்குவது. 1968 வந்து வெண்மணி படுகொலை நடந்தது. 44 தமிழர்கள் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவரால் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொலையை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை வந்து கோபாலபுரத்துக்கு அழைத்து விருந்து கொடுத்தவர் தான் கர்நாடகம். திராவிடம் என்பது, திராவிட மாடல் என்பது ஒரு திருட்டுத்தனம், திராவிட மாடல் என்பது களவாணித்தனம். திரு கலைஞர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு நடுவில் சிலை வைக்க போகிறதா திமுக அரசு சொல்லியிருக்கு. ஆனால் அதை வந்து தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறீங்க. ஒரு மறைந்த தலைவருக்கு சிலை வைப்பது என்பது அவருக்கு கொடுக்குற மரியாதை. அதை ஏன் தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கணும்? தேவேந்திர குல வேளாளர்களின் பேர் வாங்கினது வந்து பிஜேபி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா அந்த அடையாளத்தை திருப்பி மீட்டெடுத்து கொடுத்தது அவங்க தான். இப்போ இந்த மக்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்நிலையில் இருப்பீங்களா? எல்லா குடிகளும் ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி சீமான் அவர்கள் செயல்படுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சீமான் அவர்கள் தான் இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் வந்து வன்னிய சமூகத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லிட்டாருன்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டமோ ஒரு கலவரமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டு வந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறு இல்லையா? அவர் அரசியல் கட்சி தலைவர், தூக்குடா அப்படின்னு சொல்லி சத்தம் போகிறதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? அவர் தமிழ் தேசியம்னு பேசும்போது ஒரு சாரார் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து குடி தேசியம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு கோட்பார் இல்லாத போது இதை நீங்கள் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? சாதி ஒழிப்பு என்பது அது வந்து அது தேவையற்றது. அது வந்து இன அழிப்பிற்கான திராவிடத்தினுடைய திட்டம். உங்களின் பிரியமானவர்களுக்கு தனித்துவமான பரிசுகள் வழங்க உங்கள் நிறுவன வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அச்சிடல்களுக்கும் உடனே அழையுங்கள். 9840212811. தமிழ் எடிட்ஸ் உங்கள் தேவைகளுக்கான எங்கள் சேவைகளை காண www.tamiledits.com என்ற இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். பேசு தமிழா பேசு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள். அவருடன் தான் உரையாட போகிறோம். வாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. கடந்த 1.5 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் என்று அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு விளங்கலை. இந்த மாடல் என்றால் அது ஒரு ஒரு முன்மாதிரி. ஆமாம். முன்மாதிரி என்பது இவர்கள் யாருடைய ஆட்சியை முன்மாதிரியாக வைத்து இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இல்லை. நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு திராவிட மாடல் அப்படின்னு அவங்க எதை எதையெல்லாம் வரையறுக்கிறாங்க அப்படிங்கிறத பட்டியல் போட்டு சொல்கிறேன். நீங்கள் அதற்குண்டான மறுப்புகளையோ இல்லை மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா அவங்க முதன்மையாக சொல்கிறது சமூக நீதி, அனைத்து விதமான சமூகங்களுக்கும் சமமான நீதி, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும், தமிழ் மொழிக்கு முன்னுரிமை, இந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, இது மாதிரியான சில முக்கியமான கூறுகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் தொடங்கி அண்ணா, அதன் பிறகு கருணாநிதி, இன்றைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வரலும் வந்து நிற்குது. இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பாண்டியர் ஆட்சி இந்த மண்ணில் நீண்ட நெடியா காலங்கள் நிகழ்ந்த ஒரு ஆட்சி. இப்போ அந்த ஆட்சியில் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நல்லாட்சியை பாண்டியர்கள் வழங்கியிருக்காங்கிறதுக்கு பல சான்றுகளை நம்ம வந்து பார்க்குறோம். அதுபோல் வளம் சார்ந்து ஒரு சிறு எடுத்துக்காட்டுக்கு வந்து வைகை ஆற்றிலிருந்து ஓடிய அந்த ஆற்று நீரை ராமநாதபுரம் பகுதியில் ஒரு பெரும் கம்மாய் அமைத்து கடலுக்குள் கலக்காத ஒரே ஆறு வந்து வைகை ஆறு.
இப்படி வேளாண்மையை செழிப்பதற்காக வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தாமிரபரணி ஆறு என்று சொல்லக்கூடிய பொருணை ஆற்றிலையும் வந்து மருதூர் அணைன்னு ஒரு அணை, பாண்டியர்களால் கட்டப்பட்ட அணை, இன்றைக்கும் அந்த மக்களுக்கு வந்து அது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியா அல்லது சோழர்களைப் போல கரிகால் பருவளத்தான் போல கல்லணையை கட்டி வேளாண்மையை செழிக்க செய்து இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்வாழ்வு வாழ்வதற்கான ஆட்சியா அப்படின்னா அப்படி தெரியல. இது 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 எதை இவங்களும் நிறைய அணைகளை எல்லாம் கட்டியிருக்கிறாங்களே. எந்த அணை கட்டி அணைகள் கட்டியிருக்கிறாங்க? அணைகளை கட்டியிருக்காங்க. காமராஜருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பணைகள் ஆகட்டும், சிற்றன் அணைகள் ஆகட்டும், நிறைய கட்டியிருக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியிலே இவர்கள் ஆட்சியில் ஏன் இயற்கை வேளாண்மை அழிக்கப்பட்டது? இவர்கள் வந்து வேளாண்மையை வந்து விரிவுபடுத்தியிருந்தால் இயற்கை உணவு முறை இன்றைக்கு வந்து ஒழிக்கப்பட்டிருச்சு, முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு இது 30-40 ஆண்டுகளில். எனவே இவர்கள் சொல்ல வருவது எதை, திராவிட மாடல் என்று எதை சொல்ல வருகிறார்கள் என்று நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, இவர்கள் சொல்லுவது அந்த தெலுங்கு விஜயநகர வடுகு ஆட்சியை நாங்கள் தமிழ் நிலத்தில் நிலைநிறுத்துவோம் என்பதை தான் இவர்கள் வந்து சொல்ல வர்றாங்க. பாண்டியர்களும் சோழர்களும் வேளாண்மையை வந்து விரிவுபடுத்துவதற்கு இவர்கள் வேலை செய்தார்கள். இவர்கள் ஆட்சியில் ஆற்று மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, மலைகளை வந்து வெட்டி வெளிநாடுகளுக்கு வந்து விற்பனை செய்வது இதுதானே, இதைத்தானே நம்ம வந்து திராவிட மாடல்னு வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. எனவே தமிழ் நிலத்தை பாழ்படுத்தி தமிழர்களை அடிமை நிலைக்கு பதப்படுத்தி இங்கே ஒரு தெலுங்கு வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்கான திட்டமிடல், அதற்குள் இந்த தமிழர்களை மயக்குவதற்கு திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. திராவிடம் என்கிறதும் தமிழ் சொல்லு கிடையாது, மாடல்ங்கிறதும் தமிழ் சொல்லு கிடையாது, நீங்கள் திராவிட மாடல்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டில் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட தலைவர்களை தெலுங்கர்கள் அப்படின்னாலும் அவங்க தமிழ் மொழிக்கு எவ்வளவோ முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க இல்லையா, அதையெல்லாமும் நம்ம பார்க்கணும் தானே. என்ன ஒட்டு மொத்தமாக வந்து அவர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு ஒதுக்கிட முடியுமா? அதான் தம்பி, திராவிடம் என்கிற சொல் என்பதே பிராமணர்களுடைய தாய்மொழியான சமஸ்கிருதத்திலிருந்து இவர்கள் திருடிய சொல். அப்படி திருடிய சொல்லை வந்து தன்னுடைய இயக்கங்களுக்கு பெயர் சூட்டிக்கிட்டு நான் வந்து பிராமணர்களை எதிர்க்கிறேன், நான் வந்து ஆரியத்தை வந்து எதிர்க்கிறேன், சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன் என்பதெல்லாம் ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய வெளிப்பாடு. அவங்க அதை ஆரியத்திற்கு எதிரான ஒரு சொல்லாதான பயன்படுத்த, சொல்லே ஆரிய சொல் இல்லை, திராவிடம்னு சொன்னால் ஆரிய பிராமணர்கள் உள்ளே வரமாட்டார்கள், அதனால தான் நாங்கள் திராவிடம்னு சொல்கிறோம் அப்படின்னு. தம்பி, நீங்கள் அறிவார்ந்த தம்பிகள், ஆய்வு மாணவர்களாக இருக்கிறீங்க, தேடல் உள்ளவர்கள், திராவிடம் என்கிற சொல்லே நான் வந்து தமிழ் சொல்லு கிடையாது, தமிழ் மொழியில் அது எங்கும் கிடையாது, தமிழ் இலக்கியத்திலோ கல்வெட்டுகளிலோ செப்பேடுகளிலோ தமிழருடைய வழக்காற்றிலோ பழமொழிகளிலோ எங்குமே கிடையாது, எங்கும் கிடையாது, எதிலும் கிடையாது. தமிழ் மொழியில் இல்லாத ஒரு சொல், சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சொல்லை கொண்டு அவர்கள் வந்து இங்கே வந்து ஏமாற்றுறாங்க. இது ஏமாற்று வேலைங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொன்னாங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிற இதே கூட்டம் தான் இந்தி பள்ளிக்கூடங்களையும் வந்து இங்கே நடத்துகிறாங்க. இதே மு க ஸ்டாலின் வந்து சன்சைன் ஒரு பள்ளிக்கூடத்தை இதே வேளச்சேரியில் நடத்துகிறார்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழில் பேசினால் 500 ரூபா தண்டத்தொகை மாணவர்கள்ட்ட வசூலிக்கிறாங்க. இதுதான் தமிழுக்கு இவர்கள் செய்கிற தொண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு நாங்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறோம். எது திராவிட மாடல்? இன்னும் எல்லோருமே சொன்னது தான், இவருடைய திராவிட தந்தைன்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து 72 வயதில் 26 வயது மணியம்மையை வந்து திருமணம் செய்தாங்கள்ல, இது இதை திராவிட மாடல்னு நம்ம எடுத்துக்கிறதா? இது எல்லாமே வந்து அது வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இருவருக்கு இடையிலும் இருந்த தனிப்பட்ட நிகழ்வு, அதை வந்து நீங்கள் அரசியலில் கலக்கிறது சரியா இல்லை? அது அது திராவிட மாடலாக என்னங்கிறது சொல்லுங்கன்றேன். அது மாடலாக எடுத்துக்கிறதா இந்த தமிழர்கள் எப்படி எப்படிங்கிறது கேட்குறோம். மு க ஸ்டாலின்ட்டு நாங்கள் விளக்கம் கேட்குறோம். அவங்க சொல்றது, அவங்க சொல்றது அந்த சமூக நீதி, அந்த மொழி முன்னுரிமை, மாநில சுயாட்சி, இதை தானே சொல்றாங்க. தனிப்பட்ட வாழ்க்கைகளை விட்டு சமூக நீதினா என்னது? அதான் சொல்றேன், சமூக நீதி சாதிய சமூகங்களுக்கும் எல்லா விதமான சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கிறது பேர் தான் சமூக நீதி. இங்க வந்து ஒரு தமிழ் சமூகமான தேவேந்திர குல வேளாளருடைய எண்ணிக்கை வலிமை என்ன? தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சின்னமிழம் என்று சொல்லக்கூடிய இசை வேளாளர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வலிமை என்ன? தென் தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் பெருந்திரளாக இருக்கக்கூடிய கூட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படலை, நடத்தப்படுவதை விட வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 30 விழுக்காடு இஸ்லாத்தையும் ஒரு 30 விழுக்காடு கிறித்தவத்தையும் தழுவியாக இருக்கிறாங்க. இஸ்லாத்திய தழுவியர்களில் அடையாளத்தை இழந்து நிற்கிற கூட்டமும் இருக்குது, அடையாளத்தோடு இன்றைக்கும் வந்து உறவாக இருக்கக்கூடிய கூட்டங்களும் இருக்குது. எனவே நாங்கள் ஏறத்தாழ ஒரு 1 கோடி மக்கள் தொகை இருப்போம் என்று நாங்கள் கருதுகிறோம், கணிக்கிறோம். இவர்களுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு இந்த நாட்டில்? நாகப்பட்டினம் 1, இன்னொன்று தென்காசி.
கருணாநிதியுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க? இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அனைத்து சமூகத்துக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குற லட்சணமா? இதுதான் திராவிட மாடலா? யாரை ஏமாற்றுகிற வேலை? இதெல்லாம் வந்து அந்த காலம் கடந்து விட்டது. இது தமிழ் தேசியம் பொங்கி எழுகிற காலம். இது தேசிய தலைவர் பிரபாகரின் காலம். இது இவங்க சொல்லுகிற பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் காலம் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து அவர்களுக்கும் உணர்த்துறேன், தமிழ் சமூக உறவுகளுக்கும் நான் உணர்த்த விரும்புகிறேன். அடுத்தது அந்த இவங்க திராவிட மாடல் சொல்கிறதெல்லாம் வந்து அருவறுப்பாக இருக்குது. அதை நாங்கள் அருவறுப்பாக பார்க்குறோம். ஈழத்தில் வந்து இறுதிப்போர் வந்து நடந்தபோது இதே சென்னை கடற்கரையில் வந்து கட்டில் போட்டு மெத்தை போட்டு தலைமாட்டில் மனைவி கால்மாட்டில் துணைவி குளிரூட்டி ஏர் கூலர் வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் நீங்கள் கூத்தடிச்சிங்கள்ல, 3 மணி நேரம் நடத்திய ஏமாற்று நாடகம், இதுதான் திராவிட மாடலா? முக ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம், உண்மையான உண்ணாவிரத போராட்டம், திலீபனினுடைய உயிர் ஈக போராட்டத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்கணும். இதுதான் தமிழருடைய அறம், தமிழருடைய நெறி. இங்கே தேவை, இந்த தமிழ் நிலத்திற்கு தேவை என்பது திராவிட மாடல் கிடையாது. அவங்க பக்கத்துல இருந்து தமிழர் நெறியும் தமிழர் அறமும் தான் இந்த மண்ணுக்கு தேவை. புரியுதுன்னா அவங்க பக்கத்துல இருந்தும் இதற்கு உண்டான ஒரு மறுப்பும் சொல்றாங்க. ஒரு மாநில முதல்வரால அந்த போரை எப்படி தடுத்து நிறுத்தி இருக்க முடியும்? அவர் தன்னால முடிஞ்ச அத்தனையும் செஞ்சு பார்த்தாரு, கடைசியில ஒன்னும் முடியல அப்படிங்கறதுனால தான் போய் உண்ணாவிரதம். என்னென்ன செஞ்சாங்க, கனிமொழி என்ன செஞ்சாங்க, கடைசியில ஐயா நடேசன் ஐயா என்ன பேசிட்டு இருந்தாங்க, இவர்கள் எவ்வளவு பச்சை துரோகங்கள் செஞ்சாங்கிறதெல்லாம் தெரியும். பெரிய எதுக்கு அங்கே கடற்கரை போய் படுக்கிறேன்ற அந்த நாடகம் இதற்கு என்னால் இயலவில்லை, என்னால் அந்த ஈழப்போரை தடுக்க முடியவில்லை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இந்திய ஒன்றிய அரசை வந்து குற்றம் சாட்டிட்டு நீங்கள் வந்து இந்த தமிழ் இனத்திற்காக நின்றுக்கணும்ல. என் பார்வதி அம்மாளை வந்து நீங்கள் மருத்துவம் செய்ய விடாமல் விரட்டி விட்டது இதுக்கு. இதுதான் திராவிட மாடல். அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து அறச்சீற்றம் வந்து வரும். இல்லை, அதுதான் சொல்கிறேன், ஈழ அரசியலை தாண்டி இப்போ நீங்கள் சமூக நீதினு சொன்னால் அதையும் மறுக்கிறீங்க. ஏன் அந்த மொழி உரிமை மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியும்? இல்லை, எது அதாவது தம்பி, நீங்கள் வந்து நாங்கள் என்ன திராவிட மாடல்னு நீங்கள் எதை சொல்லுகிறீங்கிறது எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கன்றோம். திராவிடம்னா தமிழ் தான், தமிழ் தான். தமிழ் துண்டுத்தாள் எழுதி வச்சுட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறதா? இல்லை, தப்பு தப்பாக பேசுகிறதா? தமிழ் என்கின்ற சொல் திமுகவினுடைய அல்ல அதிமுகவினுடைய இந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காவது தமிழ் மொழியில் வந்து ஒரு ஒரு சொற்றொடர் எழுத தெரியுமா? ஒரு சொற்றொடரை பேச தெரியுமா? அங்கேயும் பல கவிஞர்கள் தெரியுமா? கவிஞர்கள் இருக்கிறாங்களே, அங்கேயும் பல கவிஞர்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற அவர்கள் பாவம். நான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறேன், அந்த கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய சொல்லுகிறேன், குறிப்பாக மு க ஸ்டாலினை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். என்ன நீங்கள் தமிழை வளர்த்துட்டீங்க? என்ன நீங்கள் தமிழை வளர்த்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னீங்க. உங்களுடைய தொலைக்காட்சி திரைப்பட நிறுவனங்கள் இருக்குல்ல, திரைப்பட நிறுவனங்கள், அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? ரெட் ஜெயிண்ட் சன் பிக்சர்ஸ்னு வச்சுருக்கீங்க. இதுதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தொலைக்காட்சிகள் அனைத்துக்கும், இப்போ தெலுங்கில் வந்து நீங்கள் நடத்துகிற தொலைக்காட்சிக்கு வந்து ஜெமினி டிவின்னு வைக்கிறீங்க, மலையாளத்தில் நடத்துகிற தொலைக்காட்சிக்கு வந்து சூர்யா டிவின்னு வைக்கிறீங்க, கன்னடத்தில் நடத்துறதுக்கு வந்து உதயா டிவின்னு வைக்கிறீங்க, தமிழில் வந்து சன் டிவி வச்சுருக்கிறீங்க, சன் மியூசிக்கு, சன் நியூஸு, தொடர்ச்சி சன் லைஃபு, கரண் டிவி, கரண்ட் டிவி, ஆதித்யா டிவி, கே டிவி, இதுதான் திராவிட மாடல். இவர்கள் சொல்லுவதுதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். அடுத்து தமிழ் வாழ்க என்கிற ஒரு முழக்கம், தமிழர்களை தமிழருடைய வாழ்வை தொலைத்து கட்டுவதற்கு, தமிழர்களை வாழ விடாமல் செய்கிறதுக்கு தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சுக்கிட்டு மாண்டேசோரி கிங்ஸ்டோன் என்கிற ரெண்டு ஆங்கில பள்ளியை நடத்துகிறாங்க. எங்கேயாவது திமுகவினர் அல்லது மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் தாய் தமிழ் பள்ளி இந்த நிலத்தில் எங்கேயாவது நடத்துகிறாங்களா? ஏன் நடத்தலை? இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த இரண்டு பள்ளிகளும் யார் நடத்துறது? மு க ஸ்டாலின் தான் நடத்துகிறார். அவருடைய குடும்பம், அவருடைய பங்காளிகள், அவருடைய உறவினர்கள் தான் நடத்துகிறாங்க. அவருடைய உறவினர்கள் நடத்துகிறாங்க. இவங்க ஏன் தாய் தமிழ் பள்ளி நடத்தலை? எனவே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லிவிட்டு ஆங்கில பள்ளிகளை நடத்துவது தான் திராவிட மாடல். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே கல்லூரிகளில் தமிழ் தான் பயிற்று மொழி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொண்டு வந்தார் சட்டத்தை, கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு போங்க, அங்கே வந்து அண்ணா அறிவாலயம் டிஎம்கே ட்ரஸ்ட், அதுபோல் கலைஞர் அரங்கம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. நான் போகலை, போனவங்க சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வேணால் போய் உறுதி செய்யுங்க. இதுதான் தமிழை வாழ வைக்கக்கூடிய லட்சணம், இதுதான் திராவிட மாடல். இப்படி வந்து இதை நம்ம வந்து இது என்ன சொல்லுவதுன்னு தெரியல, அது நகைச்சுவையாக தான் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு பேரே வந்து மாண்டேசோரி அப்படின்னா என்ன பொருள்னு
நான் தேடலை. அது வந்து தமிழில் பார்த்த உடனே எனக்கு வந்து அது மண்டைச்சொறிங்கிற மாதிரி புரிஞ்சது. மண்டைச்சொறிஞ்சால் டோப்பாமடி விழுந்துரும்ல. டோப்பாமடி வச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்துறது தான் திராவிட மாடலா தம்பி? தனிப்பட்ட உருவ கேலிகள் எதுவுமே இங்கே கேலி எல்லாம் இல்லை. நீங்கள் மேக்கப் மேன், நீங்கள் என்ன நாடகம் நடத்துறீங்களா? நீங்கள் நாடகமாக நடத்துறீங்க? இது என்ன தமிழ்நாட்டு அரசியல் அரங்கம் என்பது நாடகம் இல்லையா? ஒருவர் வந்து தன்னை அழகுபடுத்தி காட்டிக்கிறது அந்த அளவுக்கு குற்றமா தம்பி? அழகு என்பது வந்து அது இயல்பில் இருக்கணுமே ஒழிய, நீங்கள் வந்து டோப்பா முடி வச்சுக்கிட்டு இது அதான் திராவிட மாடல்லாம் எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறதுங்கிறத தான் நீங்கள் நான் தவறாக சொல்லலை. திராவிட மாடல்லாம் என்னது? அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. எது திராவிடம் அப்படிங்கிறது தான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை ஒழிக்க வந்த மாடல். இன்றைக்கு தமிழ் தேசியம்னு பேசுறவங்க எல்லாருமே போலி தமிழ் தேசியவாதிகள், ஆரியத்தின் கைகூலிகள் அப்படிங்கிறாங்க. இது அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடு. யாரு யாரு ஆரியத்தின் கைகூலி? நீயா நானா? ஆர்எஸ்எஸ் இன் ஏஜென்டாக இருந்து பெரியாரின் ஆளுமையை அழிச்சிட்டா இங்க வந்து ஈஸியா வந்து இந்துத்துவம் உள்ளவரும் அதற்கான வேலையை செய்யறவங்க இந்துத்துவத்தை கொண்டு வந்து விட்டதே நீ தானே. இந்த ரெண்டு திராவிட கட்சி தானே இந்துத்துவத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. அதிமுகவும் திமுகவும் தானே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யாரு? தமிழ் தேசியவாதிகளா? இல்லையே. தமிழ் தேசியம் வந்து ஒரு அரசியல் வடிவமாகவே உருக்குள்ள விடாமல் இங்கே வந்து சீர்குலைத்த தீய சக்திகள் தானே திராவிட கட்சியினர். எனவே இதெல்லாம் வந்து இனிமேலும் வந்து இதை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து தமிழர்களிடம் வந்து வளரவிடாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. இங்கே வந்து தமிழ் கூர்ந்த நல்லுலகம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு அறிவார்ந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் குழுக்கள் உலகெங்கும் தோன்றி இன்றைக்கு தமிழ் இன மீட்சிக்கான வேலையை வந்து முழு மூச்சோடு முனைப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே உங்களுடைய திராவிட மாடல் அந்த திராவிட பித்தலாட்டம் வந்து எடுபடாது. கடந்த 10 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாதிய கலவரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2009 பிற்பாடு ஈழத்தில் ஏற்பட்ட தமிழின சந்தித்த அந்த அழிவுக்கு பிற்பாடு இங்கு தமிழ் இன உணர்வு பொங்கி எழுந்ததால் தமிழ் சமூக ஓர்மை, தமிழ் சமூக ஐக்கியம் என்கிற நிலையில் தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வருவதால் இங்கே சாதிய முரண்பாடுகள் களைந்தறியப்பட்டிருக்கிறது. சாதிய பிணக்குகள் இங்கே அகற்றப்பட்டு சாதிய இணக்கம், தமிழ் சமூக ஐக்கியம், தமிழ் சமூக நல்லிணக்கம் என்கிற நிலையில் தமிழர்கள் இன்றைக்கு பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் இந்த சாதிய முரண் குறைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி குறிப்பாக சொல்லணும்னா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செத்து ஒளிந்தவன் இங்கே சாதிய கலவரங்கள் வந்து முற்று முழுதாகவே நீர்த்து போயிருக்குது. அது அது இனிமேல் வந்து தலைதூக்க விடாத அளவிற்கு தமிழ் தேசிய அரசியல் இங்கே வந்து எழுச்சி பெற்று வளர்ந்து வருகிறது. இந்த இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆட்சியில் இவர்களுடைய வேலை என்பதே சாதி கலவரங்களை உருவாக்குவது. இதுதான் இவருடைய வேலை திட்டமாக இருந்தது. இதை நான் பல்வேறு சாதி கலவரங்களை வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறேன். குறிப்பாக 1989 போடி தேவாரம் கலவரம் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதிய போர் 22 நாட்கள் நடந்தது. நூற்றுக்கணக்கான பேர் வந்து பிரமலைக்கழர்களும் மல்லர்களும் வந்து பொருதி கொண்டு இருதரப்பிலும் மிகப்பெரிய உயிர்ப்பலிகள் ஏற்பட்டது. இந்த கலவரம், இந்த கலவரத்தை திட்டமிட்டு கருணாநிதி தன்னுடைய ஆட்சியில் காவல்துறையை தன்னிடம் கைவசம் வைத்திருந்த இந்த கருணாநிதி தன்னுடைய கட்சிக்காரர்களான பொன்முத்துராமலிங்கம், முத்து மனோகரன், மணிமாறன் என்கிற திமுகவினரை வைத்து வைகை அணையிலே திட்டம் போட்டு கூடி பேசி ஒரு காவல்துறையின் துணையோடு அந்த கலவரத்தை வந்து நடத்தினார்கள். அதற்கு கண்டமனூரில் நடந்த காவல்துறை துப்பாக்கிச்சூடு 5 தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதில் 2 பேர் 10வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 1 8வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, மற்ற 2 இளைஞர்கள். இந்த 10வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களை விசாரணை என்கிற பேரிலே காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இரவு முழுவதும் வைத்திருந்து அதிகாலை 6 மணி அளவில் காவல் நிலையத்திற்குள் வைத்து சுட்டுக் கொள்கிறாங்க. இதை கண்டு வந்து மக்கள் வந்து திரண்டு வந்து போராடுகிற போது மக்களுக்குள்ளேயும் வந்து சொல்கிறாங்க. இப்படி திட்டமிட்டு கருணாநிதி அந்த கலவரத்தை வந்து உருவாக்கினார் என்பதற்கு அசைக்க முடியாத ஆணித்தரமான சான்றுகள் இருக்குது. இதுதான் வந்து திராவிட மாடல். அதே போல் வந்து 1997 வந்து திருநெல்வேலி பக்கத்தில் துறையூருங்கிற ஊரில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு, ஒரு சாலை மறியல் போராட்டம் தேவேந்திர குல வேளாளர் நடத்துகிறாங்க. அதில் வந்து துப்பாக்கி சூடு நடக்குது. சாலை மறியல் நடத்துகிற இடத்துல துப்பாக்கி சூடு ஏன் நடந்தது அப்படின்னு நாங்கள் பார்க்குற போது அங்கே ஆலந்தா சண்முகம், பிலிப் அந்தோணி என்கிற 2 மல்லர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஜாங்கிட்டு தான் இதை வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு.
இது யாருன்னு பார்த்தா ஆலந்தா சண்முகம் வந்து அவருடைய தம்பி பலவேசம் என்பவர் 1995 வந்து சாதிய கலவரத்தில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அதற்கு எதிர்வினை நிகழ்த்தணுங்கிற ஒரு வேட்கையோடு நிற்கக்கூடியவர் தான் ஆலந்தா சண்முகம். அதே போல் பிலிப் அந்தோணி வந்து சமூக போராளியாக நிற்கிறாங்க. அன்றைக்கு வந்து சமூக விடுதலை போராட்ட களத்திலே போராளியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை குறிபார்த்து சுட்டு கொண்டுட்டு கூட்டத்தில் சுட்டு கொண்ட மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி விட்டு கருணாநிதி வந்து நான் அந்த மக்களை வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து பார்க்க போகிறோம்னு சொல்கிறாரு. வந்தால் திரும்பி போக முடியாதுன்னு சொல்லி துறையூரில் வந்து கருப்பு கொடி ஏற்றி ஒரு எதிர்ப்பை தேவேந்திர உலக வேளாளர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. இவர் வந்து அந்த அரசனுடைய அறிவிப்பை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு அங்கே போகாமல் இருக்கிறாரு. இதுதான் திராவிட மாடல். இவர்கள் திட்டமிட்டு இந்த கொலைகளை வந்து அரச பயங்கரவாதங்களை வந்து செய்வது, மற்ற சமூகங்களை தூண்டிவிட்டு அதுக்கு பின்னாடி காவல்துறையை வச்சுக்கிட்டு கலவரங்களை வந்து நடத்தி ஒரு மண்ணின் மக்களை வந்து ஒடுக்கி கலவர தீயில் குளிர்காய்ந்து திராவிடம் வளர்த்து கொழுப்பது தான் திராவிட மாடல். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு போகலாம். 1999 தாமிரபரணி படுகொலை, இதுவும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வந்து முந்தைய அந்த நாளில் நான் திருநெல்வேலியில் தான் இருக்கிறேன். சதக்கத்துள்ள அப்பா கல்லூரியில் நான் வந்து முதுகலைக்காக விண்ணப்ப படிவம் வாங்க போகிறேன். அங்கே சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பக்கத்து ஊரை சேர்ந்த நாராயணன் எங்களுடைய அண்ணன் ஒருவரை சந்திக்கிறேன். நான் இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் வாங்கிட்டு வந்துடுறேனே, போராட்டத்துக்கு வந்துடும்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து வர வேண்டாம், நம்ம ஊர் காவல்துறை சேர்ந்த தம்பி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு திட்டமிடல் இருக்குது, தடியடி நடத்த போகிறாங்க, ஒரு பெரிய ஒரு கொடூரம் நடக்க அரங்கேற போகுதுங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே காலையிலே வந்து எனக்கு அந்த செய்தி வந்து கிடைக்கி. நாம் கல்லூரிக்கு போயிட்டு விண்ணப்ப படிவம் வாங்கிட்டு பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறேன். முதல் பதிப்பு மாலை முரசிலே வந்து தாமிரபரணியில் 13 பேர் காவல்துறையில் அடித்து கொலை. அப்படியே கோயில்பட்டிக்கு வரோம், பெரும் பரபரப்பு, தென் மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக இருக்குது. கோயில்பட்டியில் வந்து இறங்கினா 17 பேர் ஆற்றில் படுகொலைன்னு வருது. முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீது இருந்து அன்றைய போராட்டத்திற்கு தலைமையேற்ற மாஞ்சோலை தொழிலாளிகளுடைய உரிமைக்காக போராட்ட அண்ணன் கிருஷ்ணசாமி மீது கல்லறி தாக்குதலை வந்து செஞ்சாங்க காவல்துறை. எங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காவல்துறை தான் பண்ணது, கருணாநிதியினுடைய காவல்துறை செஞ்சது. ஆற்றில் அடித்து கொல்லப்பட்ட அத்தனை படங்களும் காட்சிகளும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது, வலைத்தளங்கள் இருக்குது. நக்கீரன் நினைக்கிற நக்கீரன் நிருபருடைய அந்த புகைப்பட கருவி பிடுங்கி எறியப்பட்டு உடைத்து நொறுக்கப்பட்டது. ஒரு சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தை காவல்துறை கழுத்தில் மிதித்து நெரிச்சு தூக்கி வீசிய காட்சிகள் வந்து இருக்குது. 17 பேர் திட்டமிட்டு அடித்து ஆற்றிலே கொலை செய்து அந்த அரச பயங்கரவாதத்தை வந்து அரங்கேற்றிய அரசு, திமுக அரசு, கருணாநிதியினுடைய அரசு, இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடலை வந்து பின்பற்றிட்டு அப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து ஜெயலலிதாவும் இந்த வேலையை வந்து அவங்களுக்கு போட்டி, தமிழர்களை கொல்லுவதில் இந்த திராவிடர்களுக்கு போட்டி, திராவிட கட்சி தலைமைகளுக்கு போட்டி. குடியங்குளத்தில் வந்து 1995 கொள்ளையடித்தாங்க. அந்த கொள்ளையை நாங்கள் வந்து ஓரிரு நாட்களிலே நாங்கள் எங்கள் ஊர் சார்பாக போய் பார்க்குறோம். குடியங்குளம், ஆலந்தா, காசிலிங்கபுரம் என்கிற 3 ஊரில் ஜெயலலிதாவுடைய காவல் படையும் ஏவல் படையும் கூலிப்படையும் சேர்ந்து கொண்டு, எதற்காக, அங்கே தேவேந்திர குல வேளாளர்கள் பொருளியல் வலிமை பெற்று வளர்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் 100 குடும்பம் இருக்குன்னா அத்தனை பேரும் 60 குடும்பம் 70 குடும்பங்கள் வெளிநாடுகளில் போய் வந்து பொருளீட்டி இங்கே வந்து தன்னுடைய நிலங்களை வளப்படுத்தி ஒரு மேம்பட்ட வாழ்வு வாழ்கிறாங்க என்கிற ஒற்றை காரணத்திற்காக அடித்து சூறையாடப்பட்டது தான் குடியங்குளம். அதுபோல் பரமக்குடியில் இப்போ 2011 நடக்கிறதுக்கு முன்னாடி 1991 ஒரு துப்பாக்கி சூடு அதே இடத்துல நடந்தது, பரமக்குடியில் 5 முக்கு சாலையில். அதில் 3 மல்லர்களும் ஒரு கோனார் சமூகத்தை சார்ந்தவரும் கொல்லப்பட்டாங்க. இது ஜெயலலிதாவுடைய ஆட்சி. 2011 உங்களுக்கு காணொளி ஆதாரங்களே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 6 பேர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தனிப்பட்ட பிரச்சனை. ஜெயலலிதாவிற்கும் அண்ணன் ஜான் பாண்டியனை வந்து அங்கே வரவிடாமல் தடுக்கிறாங்க, அது அவர்களுக்கான பிரச்சனை. அங்கே வந்து திருநெல்வேலி பகுதியில் வள்ளநாட்டில் ஆயுத படைக்கான அந்த துப்பாக்கி சுடுகளத்தில் வந்து அவரை அழைத்து சென்று இங்கே பரமக்குடிக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. இங்கு சாலையில் வந்து அன்றைக்கு பரமக்குடிக்குள் எந்த போக்குவரத்தும் வந்து தடை செய்யப்பட்ட இடம். தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து எங்கள் தலைவரை வந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு 38 பேர் உட்கார்றாங்க, அவ்வளோதான். அங்கு போக்குவரத்தே கிடையாது, ஏன்னா போக்குவரத்து எல்லாமே வேறு வழித்தடங்களில் வந்து திருப்பி விட்டப்பட்டிருக்கும். இமானுவேல் சேரனுடைய நினைவு நாள் அன்றைக்கு அங்கு கூடிய மக்களை திட்டமிட்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அநியாயமாக 6 பேரை வந்து
நாயை சுட்டு போட்ட மாதிரி சுட்டு போட்டு தூக்கி போட்டு போகணும். இதுதான் திராவிட மாடல். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இன்றைக்கும் அதை வந்து தூண்ட நினைக்கிறாங்க, இன்றைக்கும் இந்த மோதல்களை தூண்ட நினைக்கிறாங்க, குறிப்பாக தென் மாவட்டங்களில். நீங்கள் இப்படி சொல்லிட்டுருங்க, திராவிட சார்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் சமூக நீதி பாதுகாக்கிறோம், 1956 நாங்கள் ஜாதி ஒழிப்பு மாடலெலாம் நடத்தியிருக்கோம், ஜாதியை வந்து சில சில சிக்கல்னால தான் வந்து ஜாதி பிரச்சனைகள் எழுது, அதை அரசு வந்து அது வந்து தீர்க்கமாக வந்து தவிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவன் எவன் என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிறத நான் வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறேன், நான் ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, இன்றைக்கு இப்போ ரெண்டு பேரும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படி உசு பேத்துனாங்க, ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு, முக ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் சிலை வைப்போம், தேவருக்கு வந்து பெயர் வைப்போம் அப்படின்னு. நீங்கள் அறிவாலயத்தில் தேவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்களா, அறிவாலயத்தில் தேவருடைய சிலையை வச்சுருக்கிறீங்களா, வச்சுருக்கிறீங்களா? எதற்காக இதை சொல்கிறீங்க, எதற்காக? நீங்கள் வந்து அண்ணாவின் கட்சி, அண்ணாவின் கொள்கை என்று சொல்லுகிறீர்கள். 1952 தமிழ்ச்சங்க பொன்விழாவில் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் பேசுகிறாரு அண்ணாதுறையை, இதற்கு தான் நீங்கள் வந்து நன்றி சொல்வதற்கு தேவர். இதெல்லாம் வந்து தேவர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் மோதவிட்டு திராவிட ஆட்சியை தக்க வைப்பதற்கான தில்லுமுல்லு வேலை. இதுதான் திராவிட மாடல், கலவரங்கள் ஜாதி உண்டு பண்ண நினைக்கிறேன். ஆமாம், வாக்கு வங்கிக்காக வாக்கு பொறுக்கிகள் இவர்கள், அதற்காக பல உயிர்களை பலி எடுத்தவர்கள். இதெல்லாம் வந்து இனிமேல் இடுபடாதுங்கிறதான் சொல்கிறோம். நான் மள்ளர்களுக்கும் மறவர்களுக்கும் சொல்லிக்கொள்வது, இங்கே போய் தேவர் பேரவையே, இமானுவேல் சேகரன் பேரவையே, இவர்கள் இவர்களுடைய அந்த திராவிட நுண்ணரசியலை தமிழ் சமூகங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அடி இப்போ பேர் விமான நிலையத்துக்கு பேர் வந்து ரெண்டு சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் தானே கேட்குறாங்க, அமைப்பு ரீதியான தலைவர்கள் தானே கேட்குறாங்க. தம்பி, கேட்குறவன்லாம் அந்த விமான நிலையத்தில் பறந்துகிட்டு இருக்கானா? எவனோ சொல்லுவான் தம்பி, வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது, எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது, இரண்டு தலைவர்களுக்குமான அடையாளங்கள் இருப்பதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழர்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு மோத விட்டு நீங்கள் வந்து வாக்கு வங்கிக்காக இந்த வேலையை செய்ய நினைக்கிற போது அதை வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். மள்ளர்களும் மறவர்களும் இணைந்து நின்று திராவிட மாடலை நாங்கள் அடித்து நொறுக்குவோம். இது அதான் சொல்லிட்டு இல்லை, மீண்டும் மீண்டும் வந்து இது பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் காலம் கிடையாது, அது முடிஞ்சு போச்சு, இது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய காலம் பிறந்திருக்கு, எனவே உங்களுடைய திராவிட மாடல் என்கிற பித்தலாட்ட அரசியல் இந்த மண்ணிலே எடுபடாது, விடமாட்டோம் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து சொல்லுகிறோம். இவங்க வந்து நீங்கள் சமூக நீதி, சமூகத்தை காத்தோம் வச்சோம் இப்படிலாம், இதெல்லாம் வந்து வரலாற்றை நாம் வந்து நெடுக எடுத்து பார்க்கிற போது இவருடைய அயோக்கியத்தனத்தை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக தோல் உரித்து காட்ட முடியும். 1968 வந்து வெண்மணி படுகொலை நடந்தது, 44 தமிழர்கள் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவரால் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொலையை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை வந்து கோபாலபுரத்துக்கு அழைத்து விருந்து கொடுத்தவர் தான் கருணாநிதி. இது போன்ற பல செய்திகள் வந்து ஊடகத்தில் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, தெரியறதும் இல்லை. இதுதான் திராவிட மாடல். சரி, எந்த ஒரு நிலையாக இருக்கட்டும், இப்போ வெண்மணி படுகொலை, கணபதி பிள்ளை நீதி ஆணையம்னு ஒன்று போட்டாங்க, நீதி கிடைச்சதா? கிடைக்கல. இதே மன்னர் குலத்தில் பிறந்த மாவீரன் அண்ணன் அமல்ராஜ் பாண்டியன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு கோபாலகிருஷ்ண நாயுடை வெட்டி வீழ்த்தி தன்னுடைய வீர வரலாற்றை, தமிழர்களுக்கான நீதியை அந்த மண்ணில் எழுதியது என்பதுதான் வரலாறு. ஒழிய கணபதி பிள்ளை நீதி ஆணையம் வந்து நீதி கொடுத்ததா? கிடையாது. அதுபோல் வந்து 1989 போடி தேவரம் கலவரம், மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரத்தில் பாஸ்கரன் நீதி ஆணையம்னு ஒன்றை போடுறாங்க. பிறகு 95 கொடியங்குளம் கலவரம், அதில் வந்து கோமதி நாயகம் நீதி ஆணையம், 99 தாமிரபரணி படுகொலை மோகன் நீதி ஆணையம், 2011 பரமக்குடி துப்பாசியோட சம்பத் நீதி ஆணையம், அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியில் நடந்த அரச பயங்கரவாதங்கள் இதற்காக நீதி ஆணையங்களை போடுறாங்க. அப்போ அதிமுகவில் நாங்கள் நீதியை எதிர்பார்க்காட்ட கூட திமுக ஆட்சியில் எங்களுக்கு நீதி கிடைக்கணும்ல, கொடியங்குளத்துக்கும் தாமிரபரணி இது நம்ம பரமக்குடி துப்பாக்கி சுட்டுக்கும், அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு தாமிரபரணி படுகொலைக்கு நீதி கிடைச்சிருக்கணும்ல, என்ன சொல்கிறான், ஆற்றில் தன்னால் விழுந்து செத்துட்டோம்னு சொல்லி நீதிபதி மோகன் சொல்கிறாப்புல, கொடியங்குளத்தில் அப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டு கோமதி நாயகன் சொல்கிறாங்க, சம்பத்தானையும் போட்டாங்களே, வீடியோ ஆதாரம் இருக்கிறது, காணொலி ஆதாரங்கள் இருக்கிறது, எப்படி இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் சம்பத் நீதி ஆணையம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இதுதான் திராவிட மாடல், தமிழர்களை கொலை செய்வது, அதற்கு ஒரு நீதி ஆணையம் என்கிற பெயரிலே ஒன்றை போட்டு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்திட்டு அதை விட ஒன்று சொல்லுகிறோம். 2011 துப்பாக்கி சூடை நடத்தினது செந்தில் வேலன் என்கிற ஒரு காவல்துறை சார்ந்த அதிகாரி, அதிமுக ஆட்சி திட்டமிட்ட துப்பாக்கி சூடு, அந்த துப்பாக்கி சூடை நடத்தினது யார், செந்தில் வேலன் என்கிற காவல்துறை அதிகாரி. அவருக்கு இன்றைக்கு திமுக ஆட்சியில் திமுக அரசு, மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை உளவுத்துறை அதிகாரியாக பணி உயர்வு கொடுத்து அமர்த்தியிருக்கிறார்.
ஒரு கொலை குற்றவாளிக்கு இதுதான் திராவிட மாடல். இதற்கு மேலே என்ன சொல்லணும்? இல்லை அப்படி சொல்கிறீங்கன்னா அப்படின்னா மக்கள் வந்து திராவிட திமுக அதிமுக தானே மாறி மாறி மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களை அரசியல்படுத்த வேண்டியது, அரசியல்படுத்துகிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான வேலை தான் இப்போ நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உண்மைகளை உரக்கச் சொல்வதற்கு தமிழினத்திலிருந்து ஆளுமைகள் வரலை தம்பி. இப்போ தான் நம்ம வந்து பேசவே தொடங்கியிருக்கிறோம். நம்மளை பேச விடாமல் அடிச்சிருக்கிறாங்க 2009 அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு வந்து ஆமாம் 2009 அப்புறம் அதுக்கு முன்னாடி தான் தமிழர்கள் ஊமையாக இருந்தார்கள், ஊமையாக்கப்பட்டிருந்தார்கள், ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். திராவிடம் தான் நமக்கு வாழ்வு என்று கருதி கொண்டு இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு வாக்கு செலுத்திக்கிட்டு தன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அறிவு வந்திருக்குது, பேச வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழர்களுக்கான அரசியலை நாம் வந்து கட்டமைப்போம். நீங்கள் 1974 வந்து நீதிபதி சட்டநாதன் ஆணையத்தில் வந்து ஒரு சட்டநாதன் ஆணையம் என்று அமைக்கப்படுகிறது. கருணாநிதியினுடைய ஆட்சியில் வந்து ஆந்திராவில் தெலுங்கர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதை போல், கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதை போல வந்து தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து உறுதி செய்யறதுக்கு தமிழ் சமூகங்களை எல்லாம் பட்டியலிடணும்னு சொல்லிட்டு நீதிபதி சட்டநாதன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழ் சமூகங்களை வந்து பட்டியலிடுறாங்க. அவர் வந்து ஆய்வு செய்து ஒரு 300 பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு கருணாநிதியிட்ட. அந்த 300 பக்கத்தை பார்க்குற போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் சாதிகளுடைய பெயர்களும் அதில் இருக்குது, அதில் கருணாநிதி சாதி பேர் இல்லை. உடனே சட்டநாதன் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையை கிடப்பில் போட்டு குழி தோண்டி புதைத்து விட்டார் கருணாநிதி. இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி திராவிட கட்சியினர் யாரும் பேச மாட்டாங்க. இதுதான் திராவிட மாடல். இதை தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இனிமேலும் நம்ம தமிழர்கள் வந்து ஏமாறக்கூடாது. எனவே திராவிடம் என்பது, திராவிட மாடல் என்பது அது வந்து ஒரு ஒரு திருட்டுத்தனம். திராவிட மாடல் என்பது களவாணித்தனம். திராவிட மாடல் என்பது ஏமாற்றுத்தனம். திராவிட மாடல் என்பது பித்தலாட்டத்தனம். திராவிட மாடல் என்பது புரட்டுத்தனம். திராவிட மாடல் என்பது கேடுகட்டதனம். இன்னும் சொல்ல போனால் ஒற்றை சொல்ல சுருக்கமாக சொல்லணும்னா திராவிட மாடல் என்பது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். திரு கலைஞர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு நடுவில் சிலை வைக்க போகிறதா திமுக அரசு சொல்லியிருக்கு. ஆனால் அதை வந்து தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறீங்க. ஒரு மறைந்த தலைவருக்கு சிலை வைப்பது என்பது அவருக்கு கொடுக்குற மரியாதை, அதை ஏன் தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கணும்? இல்லை தமிழர்கள் இன்னைக்கு வந்து சோத்து கொழியெல்லாம் இருக்கான் தம்பி. 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வேளாண்மை வந்து திராவிட கட்சியினுடைய அதனுடைய ஆட்சி காலங்களில் வந்து தமிழருடைய இயற்கை வேளாண்மை முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இது தேவையா என்கிற ஒரு 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 கேள்விதான். அதை வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் கருணாநிதிக்கு இவர்கள் வந்து அந்த பேனா நினைவு சின்னத்தை அமைப்பதை வந்து அங்கே தான் கேள்வி. இந்த கடன் சுமை வந்து, இந்த கடன் சுமை மக்கள் வந்து காசுக்கு இல்லாமல் இருக்கிறது யாரோட ஆட்சியில்? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தானே. 10 ஆண்டு கால ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு சின்னம் வைக்கும் போதெல்லாம் நீங்கள் எதுவும் எதிர்த்து பேசலையே. இந்த ரெண்டு இழவையும் தான் சேர்த்தே தான் சொல்கிறோம். அதிமுக திமுக இதற்கு இந்த பேனா சிலைக்கு இப்போது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இதற்கு முன்னாடி தலைவர்களுக்கு சிலை வைக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்காது. ஏன் இயலாமையில் இருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். அதாவது இதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் தம்பி. முக ஸ்டாலினுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். உலக தமிழர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ரெண்டே ரெண்டு வேண்டுகோளை மட்டும் முக ஸ்டாலினுக்கு வைக்கிறோம். நீங்கள் சிலை வையுங்கள், தமிழ்நாடு அரசு கருவூலத்திலிருந்து காசு எடுக்கக்கூடாது. இது எங்கள் மக்களுடைய வரிப்பணம். ஒன்று மக்களுக்காக உழைத்த தலைவருக்கு திராவிடத்தை வளர்ப்பதற்காக உழைச்சாங்க. திமுகவிலிருந்து திமுகவினர் வந்து ஆற்று மணல் கொள்ளையடிச்சவன் இருக்கிறான், தாது மணலுக்கு திருடி விற்கிறவன் இருக்கிறான், இன்றைக்கும் வந்து மலைகளை வந்து வெட்டி ஒவ்வொரு நாளும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக வித்துக்கிட்டு இருக்கிறான். இவர்களிடமிருந்து நீங்கள் வந்து வரி வசூல் செய்து நீங்கள் அந்த சிலையை வைங்க. எங்களுக்கு வந்து எந்த அதில் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒன்று. அடுத்து உங்களுக்கு அது அது உங்களுக்கு வந்து பொருத்தமான இடம் ஏன் அங்கே வந்து இதை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருத்தமான இடம் என்பது நீங்கள் வந்து அவர் பிறந்த ஊர், அவருடைய பூர்வீகம் என்று அவர் சொல்லிய ஊர். 1960 வந்து கருணாநிதி ஆந்திராவில் போய் தன்னுடைய சொந்த ஊர் ஒங்கோல்ங்கிற ஒரு ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செருக்கொம்பு பாளையம், இதுதான் அவருடைய பூர்வீகம் என்று சொல்கிறாரு. அங்கே வைத்தால் தானே அது சிறப்பாக இருக்கும். அவர்கள் தானே இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதல்வராக தானே இருந்தார் அங்கே, இல்லையே? பெருமை கொள்வது யார்? தமிழர்களா? நாங்கள் கொதிச்சு போயிருக்கோம் உங்கள் ஆட்சியை கண்டு, உங்கள் அரச பயங்கரவாதத்தையும் உங்களுடைய இரண்டகங்களையும் கண்டு. தமிழ் தேசியவாதிகள் கொதிச்சு போயிருக்கீங்க. தமிழ்நாட்டு கொதிச்சு போயிருக்கிறோம். எப்படி எப்படி சொல்றீங்க? தமிழர்கள் கொதிச்சு போயிருக்கிறோம். எப்படி சொல்றீங்க? தமிழர்கள்ட்ட போய் கேளுங்க. அப்புறம் எப்படி திமுக ஆட்சி? பாதிக்கப்பட்ட தமிழர்கள்ட்ட கேளுங்க. தொடர்ச்சியாக இந்த மக்களை வந்து மயக்கி வச்சிருக்கிறாங்க. மதுவுக்கும் திரைப்படத்திற்கும் வந்து மயக்கி வைத்து பணங்களை கொடுத்து
பாமர மக்களுக்கு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. தம்பி, கொள்ளையெடுத்து வைத்ததை கொடுத்து வந்து வாக்குகளை வந்து பெற்று இவர்கள் நிற்கிறாங்க. இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வந்து இவங்க தேர்தலில் சந்திக்க முடியுமா இவங்களால்? எனவே வந்து நம்ம அந்த உண்மையின் பக்கம் இருந்து நம்ம பார்க்கணும். இதுதான், இதை வந்து அவங்க வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பேனாக்கு சொல்கிற இன்னொரு விஷயம், அந்த சிலை சித்தாந்தத்தை உணர்த்தும் அப்படின்றாங்க. என்ன சித்தாந்தம்? திராவிட சித்தாந்தம் தான். திராவிடம்னா என்னது தம்பி? திராவிடம் என்கிற அந்த சொல்லே தமிழ் சொல் அல்ல என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி, தமிழ் சொல் இல்லைனாலும் அது வந்து அதுக்குன்னு ஒரு போராட்டம், சொல்லை திருடி அந்த பேரில் வந்து இயக்கம் நடத்திக்கிட்டு இந்த திராவிடம் திராவிட நாடு திராவிட என்று பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற இந்த வேலைத்திட்டம். உங்களுக்கு திராவிடங்கிற சொல் எங்கே இருக்குங்கிறதே நம்ம வந்து தேடுற போது, கிபி 700ஆம் நூற்றாண்டில் வந்து அசாம் பகுதியில் வந்து வாழ்ந்த மைதிலி பிராமணர் சொல்லக்கூடிய குமரிலப்பட்டர் எழுதிய தந்திரவார்த்திகா என்கிற நூலில் திராவிட என்கிற சமஸ்கிருத சொல் இருக்குது. கிபி 820ல் காஞ்சி மடத்தை நிறுவிய ஆதிசங்கரன்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியார் வந்து திராவிட சிசு என்கிற சொல்லை பயன்படுத்துகிறாரு. கிபி 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் காஷ்மீரத்தில் சமஸ்கிருத மொழியில் கல்லனர் எழுதிய ராஜதரங்கணி என்கிற நூலில் வந்து திராவிட பிராமணர்கள் என்கிற சொல் இருக்குது. இதுதான் தமிழ் மொழியில், தமிழ் இலக்கியத்தில், தமிழருடைய ஓலைச்சுவடுகளிலோ செப்பேடுகளிலோ கல்வெட்டுகளிலோ மக்கள் வழக்கிலோ பழமொழிகளிலோ எங்கும் திராவிடம் என்கிற சொல் இல்லை. எனவே திராவிடம் என்கிறது அது சமஸ்கிருத சொல்லாகத்தான் நம்ம, அதற்கு சான்றுகள் இருக்குது. அதற்கு வந்து தெற்கத்தி பிராமணர்களை குறிப்பதற்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை எழுதிய பேனா, இந்த இப்படி இப்படி பொய்களையும் புரட்டுகளையும் எழுதிய பேனா, அந்த பேனாவுக்கு இங்கே என்ன வேலை? இதுதான் சிறப்பா? அந்த பேனா செஞ்ச சிறப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, பராசக்தி, வீரகங்கணம், ஸ்ரீஜென்மா, ஆடஜென்மா, அம்மாயிடு முகுடு, மாமகை அமுடு என்கிற 5 தெலுங்கு திரைப்படங்களுக்கு தெலுங்கு மொழியில் திரைக்கதை வசனம் எழுதிய பேனா. தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வந்ததும் அந்த பேனா தான். எந்த பேனா? தமிழ் தாய் வாழ்த்து கலைஞர் தான் கொண்டு வந்தார். தமிழ் தாய் அதற்குள் திராவிடத்தை திணித்தது, திராவிடத்தை திணித்து தமிழர்களுடைய வாழ்வை தொலைத்த பேனா. அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து அழுத்தமாக சொல்லுகிறோம். வள்ளுவருக்கு சிலை வைத்ததும் கலைஞர் தான். மொழியை தப்பு தப்பாக எழுதிய பேனா. தமிழ் மொழியில் சமஸ்கிருத சொல்லையும் ஆங்கில சொல்லையும் செருகி தமிழ் மொழியினுடைய தனித்தன்மையை இழக்க செய்த பேனா. வள்ளுவருக்கு சிலை வைத்ததும் கலைஞர் தானே? வள்ளுவருக்கு சிலை வைத்ததும் கலைஞர் தானே? ஆமாம், தொட்டிலையும் அதாவது பிள்ளையும் கிள்ளுவது தொட்டிலையும் ஆட்டுவது, இதுதான் திராவிட மாடல். அந்த பேனா வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கு எல்லா வகையான தில்லுமுல்களையும் அந்த பேனா செய்யும். ஏன்னா நேரடியாக வந்து அவங்க வந்து எதிர்க்க முடியாது. இதுக்கு வந்து நான் ஒரு 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 சான்றை மட்டும் சொல்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா ஆண்டன் பாலசிங்கம் பெங்களூர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெங்களூருக்கு வந்து டெக்கான் கிரானிக்கல் என்கிற ஒரு இதழுக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குற போது அவர் சொல்லுகிறார், ஈழத்தமிழருடைய எதிரி யார் என்று எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் எங்கள் எதிரிகளோடு நேரடியாக சமர் செய்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தங்களுடைய எதிரிகள் யார் என்று தெரியாமல் உழன்று வருகிறார்கள் என்று பதிவு செய்கிறார். அதனால் எங்கள் இனத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய பகைவர்கள் தான் திராவிடர்கள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பேரறிவிப்பு செய்து தமிழ் தேசிய அரசியலை வந்து நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த ஏமாற்று வேலைகளை நாங்கள் ஏற்க முடியாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அத்தனை நாசகர திட்டங்கள், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், கூடங்குளம் அணுலையாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நீற்றுணர் திட்டமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அறிவியல் அணுவியல் என்கிற பெயரில் அழிவை தருகிற திட்டம். எதிர்காலம் வந்து எப்படி போகும்னே சொல்ல முடியாது, எதிர்காலம் வந்து எப்படி போய் அழியும்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்ட பேனா தான் கருணாநிதியுடைய பேனா. எனவே அந்த பேனாவுக்கு இங்கே நினைவு சின்னம் என்பது அது எங்களுக்கு அவமான சின்னம். உங்களுக்கு அது நினைவு சின்னம், எங்களுக்கு அது அவமான சின்னம். நீங்கள் அதை நட்டீங்கன்னா அது உங்களுடைய வேலையாக இருந்தால் அதை பிடுங்கேறியது எங்களுடைய வேலையாக இருக்கும். திராவிட தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிலையை கண்டே இவங்க வந்து பயப்படுறாங்கன்னா இவங்களுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, திரிபுராவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிந்து பாஜக ஆட்சி அமைக்கும் போது லெனின் சிலையை போய் உடைச்சாங்க. ஏன்னா லெனின் ஒரு சித்தாந்தத்தை உணர்த்துறதுனால பாஜகக்காரர்கள் வந்து லெனின் சிலையை உடைச்சாங்க. அதே போல் இவர்களுக்கு கலைஞரின் நினைவு சின்னம் வைக்கிறது ஒரு தயக்கமாக இருக்குது. அது ஒரு சித்தாந்தத்தை உணர்த்துவதால் அந்த சித்தாந்தம் நீடித்து நிலைக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் விரும்புகிறாங்க அப்படின்றாங்க. இல்லை, அதாவது அச்சமெல்லாம் படல, அச்சப்பட்டலாம் அந்த அரசியலை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலை. நாங்கள் அறம் சார்ந்த அரசியலை வந்து எமது மக்களுக்கு நாங்கள் வந்து கண்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எது சித்தாந்தம்? திராவிடம் என்பது பித்தலாட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு போராட்ட வரலாறு இருக்குல்ல திராவிடத்துக்கும். என்ன போராட்டம்? சித்தாந்தமே கிடையாது, அது வந்து பித்தலாட்டம். பித்தலாட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 100 ஆண்டு அந்த பேனா, கருணாநிதியினுடைய பேனா
என்னென்ன அயோக்கியத்தனங்களை எழுதியது அப்படிங்கிறத தான் நான் வந்து பதிவு செய்கிறோம். அதன் மூலம் தான் நாங்கள் வந்து அதை எங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறோம். இந்த பேனாவை விட இங்கே எழுதிய பேனாக்கள் ஏராளம் இருக்கிறது. தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் தமிழருடைய வரலாற்றையும் மீட்டெடுத்த பேனாக்கள் இங்கே இருக்கிறது. ஐயா பாவாணர் எழுதாத எழுத்துக்களா, இன்றைக்கு ஐயா மாசோ விக்டர் எழுதாத எழுத்துக்களா, எத்தனை அறிஞர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் தோன்றி வந்து தமிழருடைய வரலாற்றை வாழ்வியலையும் பண்பாட்டையும் அரசியலையும் மீட்டெடுப்பதற்காக எழுதியிருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் இல்லாத பேனா கருணாநிதிகா அப்படிங்கிறதா? நான் என்ன அதாவது எங்களுடைய அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன். பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான வெட்டும்புலி பெருமாள் பாண்டியனுடைய வழிவந்த பாஞ்சை படைத்தளபதி சுந்தரலிங்க குடும்பனருடைய வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்ட கருணாநிதி அவருடைய இயற்பெயரை வீரன் சுந்தரலிங்கம் என்று சுருக்குகிறார். ஒன்று. அடுத்து தொடர்ச்சியாக சுந்தரலிங்க குடும்பனாரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன், ஆதி திராவிடர் சமூகத்தில் பிறந்தவன் ஆயிரம் முறை எழுதிய பேனா இந்த கருணாநிதியுடைய பேனா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களா? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்னா நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களா? நாங்கள் ஆதி திராவிடர்களா? அப்போ நீங்கள் யார்? இது 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 இந்த பித்தலாட்டத்தை தான் நம்ம வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதுதான் கருணாநிதியினுடைய தப்பு. தப்பாக தமிழருடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி தமிழர்களுடைய அரசியல் வாழ்வை தொலைத்த பேனா. அதனால் தான் வந்து நாங்கள் வந்து அறத்திற்காக நீதிக்காக நின்று இதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய மற்றபடி என்ன இருக்குது இன்றைக்கு வந்து அதான் பெண்ணிக்குக்குனுடைய பெயரை வந்து அங்கே வந்து கள்ளர்களும் மள்ளர்களும் வைக்கலையா? அவருக்கு மன்றங்கள் வைக்கலையா? தேனி மாவட்டத்தில் எங்களுக்கு வாழ்வு தந்தால் அவர் ஆங்கிலேயனாக இருந்தாலும் சரி அந்நியனாக இருந்தாலும் சரி நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுகிற மரபு தமிழர் மரபு. எங்கள் வாழ்வை தொலைத்து விட்டு, எங்கள் இனத்தை அழித்து விட்டு, எங்களுடைய பண்பாட்டை அழித்து விட்டு, எங்கள் மொழியை அழித்து விட்டு, எங்கள் அரசியலை முற்றுமுழுதாக அழித்து விட்டு இன்னும் நீங்கள் ஏமாற்றுகிற வேலையை செய்கிற அந்த அடையாளங்களை நாங்கள் தமிழ் நிலத்தில் நிறுவ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தம்பி, கருணாநிதியுடைய சாதி சின்ன மேளம் என்கிற தெலுங்கு சாதி, அதை இசை வேளாளர் என்று எழுதி கொண்ட பேனா அந்த பேனா. நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள், தொல்காப்பியம் சொல்லுகிற வேந்தன் வழிவந்த மரபு வழி வேளாளர்கள். இந்த தேவேந்திர குல வேளாளர்களை இன்றைக்கு வரைக்கும் எப்படி அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறாங்க? ஆதி திராவிடர் என்கிற பெயருக்குள் அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுதான் கருணாநிதி செய்த கருணாநிதியுடைய பேனா செய்த வேலை. பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட்னா என்ன 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 மொழியாக்கம் தம்பி? பட்டியல் இனத்தை, பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணை சாதிகள்னு சொல்லலாம். அதான் ஆமாம், அட்டவணை சாதிகள். நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள், அந்த அரசு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்னா பட்டியல் சாதின்னு வச்சுருக்குது. பக்கத்தில் கேரளா மாநிலத்துக்கு போய் பாருங்க, அங்கே வந்து பட்டிக சாதிக்காரர் என்று மலையாளத்தில் சொல்கிறான். தமிழ்நாட்டில் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? ஷெட்யூல்டு காஸ்ட்னா ஏன் ஆதி திராவிடங்கிற பேரை வந்து மொழியாக்கம்ங்கிற பேரில் மொழி பிறழ்வு செய்கிறீங்க? இதுதான் இந்த பித்தலாட்டத்தை செய்கிற பேனா தான் கருணாநிதியுடைய பேனா. நீங்கள் வந்து நாங்கள் மொழியாக்கம் செய்கிறோம், மத்திய அரசு என்பது சரியான மொழியாக்கம் அல்ல, ஒன்றிய அரசு யார்? முக ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு சரி அது உண்மைதான். இதை தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லோருமே நாங்கள் ஒன்றிய அரசுன்னு தான் கடந்த பல ஆண்டுகளாக பேசி வரோம். ஒன்றிய அரசு சரி, ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ஆதி திராவிடர் சரியா? இதுக்கு முக ஸ்டாலின் பதில் சொல்வாரா? எனவே இப்படியான தமிழர்களுடைய தலையெழுத்தை அந்த திராவிட நுண்ணரசியல் மூலம் அதை வந்து நம்ம சூழ்ச்சின்னு புரிஞ்சுக்கிறோம், அவங்க அதை ராஜதந்திரம்னு நினச்சிக்கிடுவாங்க. இப்படியாக தமிழர்களுடைய தலையெழுத்துகளை அழித்தது ஒன்று, அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு தமிழர்கள் கூடுகிற போது அடித்துக் கொள்வது சுட்டுக்கொள்வது, இன்னொன்று பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக இவருடைய அடையாளங்களை வந்து அழிச்சுக்கிட்டே போகிறது, தமிழ் சமூகங்களை வந்து முட்டை விட்டு மோத விடுகிறது. இந்த வேலையை செய்த பேனா தான் கருணாநிதியுடைய பேனா என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் இருக்குது, ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் இருக்குது. இன்றைக்கு இதே தமிழர்களை தமிழர்களான தேவேந்திர குல வேளாளர்களை வந்து ஆதி திராவிடன் எழுதின பேனா, சுந்தரலிங்க குடும்பனாரே ஆதி திராவிட சமூகத்தில் பிறந்தவன் என்று எழுதிய அந்த அயோக்கியத்தனமான பேனா, தெலுங்கர்களான சக்கிலியர் சமூகத்தை வந்து அருந்தமிழர்கள் என்றும் அருந்ததியர்கள் என்றும் ஆதித்தமிழர் என்று இயக்கம் கட்டி கொடுத்த பேனா. இப்போ நாம் வந்து அது ஒவ்வொரு மக்கள் எந்த பேரில் நச்சலும் அவங்க வந்து வரட்டும், அது சிக்கல் இல்லை. இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் செய்த பேனா, என் அடையாளத்தை அழித்து விட்டு இன்னொருவர்களுக்கு தமிழர் அடையாளத்தை சூட்டுகிற அந்த திராவிட அந்த நச்சு நரகல் அரசியலை நாங்கள் வந்து தமிழ்நிலத்திலிருந்து அகற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய அந்த எதிர்ப்புகளை வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வந்து தெலுங்கர்களான அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு, மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் சுழற்சி முறைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து ஆபத்தான அரசியல், அது மள்ளர்களுக்கும் பறையர்களுக்கும்
இந்த ரெண்டு தமிழ் குடிமான உரிமைகளை பறிக்கிற அரசியல் சுழற்சி முறை மூலமாக மிகப்பெரிய பின்னடைவை தமிழர்கள் சந்திச்சுட்டு வராங்க. இதை பற்றி பேசுறதுக்கு யாரும் பேச மாட்டான். ஏன்னா இங்கே வந்து தலித் அரசியல் பேசி தமிழர்களை நாசமாக்கின திராவிட கைக்கூலி அரசியல்வாதிகள் இதை வந்து பேச மாட்டான். இதை வந்து தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் தான் பேசணும். நம்ம வந்து யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி ஒவ்வொரு சமூகத்திற்குமான உரிமையை கொடுக்கணும். ஒழிய ஒரு சமூகத்திற்கு மட்டும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் மல்லர்களுடைய மரபு பறையர்களுடைய உரிமையை வந்து பறித்து கொடுக்குற ஒரு வேலை இருக்குல்ல. இது வந்து தமிழகத்தை தெலுங்கு மயமாக்குவது, தமிழர்களுடைய உரிமையை பறித்து தமிழர்களை வந்து தமிழ்நாட்டில் அடிமை நிலைக்கு இட்டு செல்லுகிற, இந்த கிடைக்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை வந்து பறிக்கிற திராவிட சூழ்ச்சி தான் அந்த சுழற்சி முறைன்னு சொல்லக்கூடியது. உள் ஒதுக்கீடு என்பது தனி ஒதுக்கீடு என்பது கொடுத்தா கூட அதில் வந்து அது வந்து பாதிக்காது, மற்றவர்களை பாதிக்காது. தனி ஒதுக்கீடு நாங்கள் வரவேற்கிறோம். உள் ஒதுக்கீடு அது இந்த உள் ஒதுக்கீடில் சுழற்சி முறை என்பது பேராபத்தானது. அதற்கு நீதிமன்றத்தில் போய் நாங்கள் நீதி கட்டு இன்றைக்கு வரைக்கும் விடை கிடைக்கலை. அதிதிராடுங்கிற பேரை அகற்றி தொலைங்கிடான்னு சொல்லி நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மல்லர் முட்பணம் சார்பாக வழக்கு தொடுத்தோம். அது அரசுடைய கொள்கை முடிவுன்னு தூக்கி வைக்கிறோம். அப்போ இது போன்ற அயோக்கியத்தனங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து செய்து வந்த பேனா தான் இந்த பேனா. எனவே இந்த பேனா வந்து உடைத்து நொறுக்கப்பட வேண்டிய பேனாவை ஒழிய அதை நினைவு சின்னமாக தமிழர்கள் வந்து ஏற்க மாட்டாங்க. சமூக நீதிக்காக திராவிட கழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு வேர் விதித்ததே வந்து பெரியார் தான். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளில வாசல்லே வந்து பெரியார் சிலை இருக்குது. அது வந்து மத நம்பிக்கை வந்து இழிவுபடுத்துது, அதனால் அந்த சிலை எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அங்கேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் வந்து சமூக நீதிக்காக போராடுங்கிறத வந்து நாங்கள் வந்து ஏற்கலை தம்பி, அதை எதிர்க்கிறோம். சமூக நீதிக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர் இவே ராமசாமி நாயக்கர். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை அவர் தானே சேர்வச்சார். இல்லை இல்லை, திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லி குழப்பி எங்களை வந்து குட்டிச்சவராகினவர். எனவே தமிழ் மொழிக்கு எதிரானவர், தமிழ் இனத்திற்கு எதிரானவர், தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவர், தமிழர் வரலாற்றுக்கு எதிரானவர், தமிழர் அரசியலுக்கு எதிரானவர், சமூக நீதிக்கு எதிரானவர், தமிழ் இனத்தின் பகைவர் என்று நாங்கள் இன்றைக்கு வந்து நிறுவி இருக்கிறோம். அவரை வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறோம். எனவே அவர் சிலையை வந்து அங்கே வைக்கிறது என்பது அதை அகற்றணும்னு சொல்கிறாங்களா? அகற்றப்பட வேண்டியதுதான். தமிழ் நிலத்திலிருந்து தமிழை ஒழிக்கிறதுக்கே ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சோம்னா உலகத்தில் எந்த மொழியும் ஒழிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தன் வேலை செய்யலை. அப்படிப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் சிலைகள் என்பது அகற்றப்பட வேண்டியதுதான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை சார், இந்துத்துவா பேசக்கூடிய ஆட்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சிலை எடுக்கணும் தான் சொல்கிறாங்க. நீங்களும் இப்போ இந்துத்துவ சாதகமாக பேசிட்டு சொல்கிறோம். நம்ம ஏன் சொல்கிறோம் நம்மகிட்ட கேட்க சொல்லுங்கள். என்ன சார், இந்துத்துவவாதிகளுக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது தம்பி. ஆரியமும் திராவிடமும் ஒன்று, இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம். ஆரியமும் திராவிடமும் ஒன்று, இது அறியாத தமிழன் வாயில மண். எனவே ஆரியத்தின் முக்கால் ஆரியம் தான் திராவிடம்ங்கிறது. ரெண்டு பேரும் தமிழர்களை ஏமாற்றுவான். இதில் வந்து தமிழர்கள் வந்து விழிப்படையணும். தமிழர்களுக்கு இந்த நிலப்பரப்பில் இரண்டு எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று ஆரிய வடிவத்திற்குள் இருக்கிறவங்க, இன்னொன்று திராவிட வடிவத்திற்குள் இருக்கிறவங்க. இதை வந்து புரிந்து கொண்டு தான் நம்ம வந்து இயக்கிறோம். இவன் அவனை சொல்லி நம்மளை ஏமாற்றுவான், இவன் அவன் இவனை சொல்லி நம்மளை ஏமாற்றுவான். இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து தமிழர்கள் வந்து ஏமாறக்கூடாது. தமிழ் இன உணர்வோடு நம்முடைய வரலாற்றின் அடிப்படையில் இங்கு ஒரு இந்த நிலத்திற்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவதில் வந்து எல்லோரும் முனைப்பு செலுத்தும். சரி சார், அப்போ பெரியார் சிலை தான் இருக்கக்கூடாது, தமிழ் உணர்வு மிக்க தலைவர்கள் சிலை இங்கே இருக்கலாமா சார்? தமிழ் உணர்வு அதாவது என்ன சொல்கிறேன்னா, தமிழர்களுக்கான சிலைகள் இங்கே இல்லை தம்பி. அதாவது நாடு முழுவதும் நாயக்கர் சிலையை நிறுவினது வந்து அதற்கு கையெழுத்து போட்ட பேனா தான் அந்த கருணாநிதியுடைய பேனா. அதே கருணாநிதி அவர்கள் தான் பாரதியார், கண்ணகி போன்ற பல தலைவர்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து அதான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நுண்ணரசியலை அடிப்படையாக வைத்து ஆய்வின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. எதில் லாப நட்டம் இருக்குது, எதில் சாதக பாதகம் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து நகர்த்துவாங்க. இந்த கருணாநிதியுடைய பேனா என்பது தமிழ்நாடு முழுவதும் திருமலை நாயக்கர் சிலை, கட்டோம நாயக்கர் சிலை, ராமசாமி நாயக்கர் சிலை, பெரியார் என்று சொல்லக்கூடிய இந்த ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலை. சார், அவரே நான் சாதி பெயர் எடுத்துட்டு என்னை பெரியார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி மக்களாக தான் சார் பெரியார் வச்சாங்க. எல்லாம் சொல்லுவாங்க தம்பி, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ஏமாற்று வேலை, எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நாயக்கர் தான் யாருன்னு தெரிஞ்சிருமில்ல, அதனால் அதை நாங்கள் ஒழிக்கணும் அப்படிம்பாங்க. தமிழர்களை சாதி ஒழிக்கணும்பாங்க. அவங்க சாதி கூட்டத்திலே போய் பேசுவாங்க. நாங்கள் உயித்த ஏன் முக ஸ்டாலின் வந்து நான் தெலுங்குன்னு சொல்லி கருணாநிதி இவங்களாம் ஓட்டு கேட்கலையா? தெலுங்கு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போய் கேட்கலையா? இவங்க அதே திமுகவில் இருக்கக்கூடிய KKSSRும் நேரும் வந்து ரெட்டியாருங்களுடைய தெலுங்கு கூட்டத்தில் பேசின காணொலி நீங்கள் வந்து பார்க்கலையா? இது தமிழர்களை ஏமாற்றுவதற்கு அவங்க போடுகிற வேஷம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே வந்து ஏன் இந்த நாட்டில் வந்து இவர்களுக்கு வந்து இப்போ கட்டோம நாயக்கருக்கு வந்து நினைவு கோட்டை கட்டுறாங்க? ஏன் பாண்டியர்களுக்கு நினைவு கோட்டை கட்டலை இந்த ஆட்சியில்? ஏன் சோழனுக்கு நினைவு கூட்ட கட்டலை, சேரனுக்கு நினைவு கூட்ட கட்டலை? எத்தனையோ சிலையை நிறுவியவர்கள், இவர்கள் எங்காவது பாண்டியனுக்கு சிலை நிறுவியிருக்கிறாங்களா, சோழனுக்கு சிலை நிறுவியிருக்கிறாங்களா, சேரனுக்கு சிலை நிறுவியிருக்கிறாங்களா?
இன்றைக்கு சோழருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ராஜராஜனுக்கு எத்தனை சிலை இவர்கள் நிறுவினாங்க? வேளாண்மையை வளர்த்த கல்லணையை கட்டிய கரிகால பெருவளத்தானுக்கு இவர்கள் எத்தனை சிலையை நிறுவியிருக்கிறாங்க? எங்கெங்கெல்லாம் இருக்குது? சோழ நாடு முழுவதும் இருக்குதா? பாண்டியர் நாடு முழுவதும், அதாவது 300 ஆண்டுகள் மூச்சடைக்கு நின்று வரலாற்றில் இரண்டு காலம் என்று சொல்லப்பட்ட காலத்தை கடந்து தன்னுடைய மரபு உணர்வோடு படை திரட்டி கன்னடர்களை விரட்டி அடித்து மதுரையை மீட்ட மாவீரன் கடுங்கோன் பாண்டியனுக்கு ஏன் இங்கே சிலை இல்லை? கடுங்கோன் பாண்டியன் வரலாற்றை இவர்கள் ஏன் பேசவில்லை? எனவே இது மட்டுமல்ல இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு தமிழருடைய அடையாளங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுல விழிப்படைந்து சேரன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம் இருந்தது. அந்த பெயர்களையெல்லாம் அகற்றுவதற்கு கையெழுத்திட்ட பேனா தான் கருணாநிதியுடைய பேனா. தமிழருடைய ஆளுமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய மூவேந்தர்களுடைய அடையாளங்களை அகற்றிவிட்டு இங்கே வந்து கட்டோமநாயகருக்கு வந்து நினைவு சின்னம் கட்டுறாரு. கட்டோமநாயகருக்கு வந்து எதுக்கு நீங்கள் வந்து மதுரையில் சிலை வைக்கிறீங்க? மதுரைக்கும் அவருக்கும் என்ன வரலாற்று தொடர்பு இருக்குது? வரலாற்று தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, வெலிங்டனில் வந்து ஊட்டியில் வந்து இந்திய இராணுவ பயிற்சியகம், அங்கே பளிங்கு சிலை இருக்குது. இதெல்லாம் கருணாநிதி வைகோவங்கள்லாம் செஞ்ச வேலை வச்சுக்கிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க? சிங்களவனை கூட்டு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. இல்லை, இதையெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து இன்னும் அறியாமையில் இருப்பாங்கன்னு இவங்க வந்து கருதி கொண்டிருக்கிறத வந்து அது ஏற்க முடியாது. தமிழர்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. எனவே தான் நாங்கள் வந்து சொல்லுகிறோம், திராவிட சின்னமான சின்னமிளம் கருணாநிதியினுடைய அந்த தெலுங்கு நினைவு சின்னத்தை நீங்கள் தமிழர் கடலில் நிறுவுவதை தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். அதையும் மீறி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம் என்று கருதி கொண்டு நீங்கள் அப்படி ஒரு சிலையை தமிழருடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு அரசனுடைய கருவூலத்திலிருந்து நிறுவினால் மீண்டும் ஒரு இயற்கையை வந்து இதை அனுமதிக்காது, மீண்டும் ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போவோம் என்று நாங்கள் வந்து அறம்பாடுகிறோம். அதிகாரத்தை இழந்த தமிழர்கள் நாங்கள் அறம்பாடுகிறோம். இதை மீறி நீங்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இலங்கையில் போல் இங்கும் நிகழும், ராஜபக்சே குடும்பம் போல் நீங்கள் ஓட்டம் பிடிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். நீங்கள் சொன்னீங்க பாண்டியர் போக்குவரத்து கழகம் இருந்தது, சோழர் போக்குவரத்து கழகம், பேர் மாற்றினது கலைஞர்கள்னு சொன்னீங்க. தமிழ் குடிகளில் ஒற்றுமை இருந்திருந்தால் அவங்க மாற்ற போகிறாங்க. இப்போதுமே மூவேந்தர்கள் நாங்கள் தான் சொல்லி பல சாதியினர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது தமிழ் மொழியை வந்து பிரிக்கிறதுக்கான, தமிழ் அடையாளத்தை பிரிக்கிறதுக்கான வழி இல்லையா சார்? சாதி பேசுறது ஒற்றுமை இருக்கட்ட தானே, ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? எங்களை மோத விட்டு சாகடித்து பகை உணர்ச்சியை வளர்த்தது தம்பி. பெரும் சமூகங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, பெரும் சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சிறு முரண்பாடுகள் இருக்கும். அதை ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து அதை சமாதானப்படுத்தவும் முடியும், அதை சாதிய போர்களாக வளர்த்தெடுக்கவும் முடியும். இந்த தமிழர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த முரண்களை வந்து பகையாக ஊதி பெரிதாக்கி சாதி கலவரமாக வளர்த்தெடுத்தான் திராவிடர்கள். ஏன்னா பெரும் சமூகம், இன்றைக்கு திராவிடம்ங்கிற பேரில் வந்து கட்சி நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறவங்களாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சமூகங்கள். ஆனால் இங்கே கோடி கோடியாக இருக்கக்கூடிய சமூகம், 7-8 சமூகம் இருக்குது, கோடி கோடியாக இருக்கக்கூடிய சமூகம். கருணாநிதிக்கு இந்த நாட்டில் வந்து எத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க தம்பி? ஜெயலலிதாவுக்கு இந்த நாட்டில் எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறாங்க? இவங்க தானே 6 நூற்றாண்டுகளாக தமிழத்தை ஆட்சி பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு இந்த நாட்டில் எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறாங்க? ஆனால் பெருந்தமிழர்களாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ, தேவர் சமூகத்திற்கோ, கோனார் சமூகத்திற்கோ, நாடார் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வலிமை என்ன, பரையர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வலிமை என்ன, வன்னியர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வலிமை என்ன, இவர்கள் யாராவது அதிகாரத்துக்கு வர முடிஞ்சிருக்குதா? தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தமிழ் தேசியம் என்கிற இந்த நிலத்திற்கான அரசியலை பேசிக்கொண்டு, எனவே தான் திராவிட பேனா என்கிற அடையாளம் இங்கே நிறுவுவதை தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள், எதிர்த்து நின்று அதை பிடுங்கி எறிவார்கள் என்பதில் நாங்கள் எறிவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தேவேந்திர குல வேளாளர்களின் பேர் வாங்கினது வந்து பிஜேபி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா அந்த அடையாளத்தை திருப்பி மீட்டெடுத்து கொடுத்தது அவங்க தான். இப்போ இந்த மக்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்நிலையில் இருப்பீங்களா? இல்லை, அதாவது ஒரு மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது மக்களுடைய உரிமை, அதை நிறைவேற்றி தருவது அரசனுடைய கடமை. தேவேந்திர குல வேளாளர்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள், அந்த கோரிக்கையை இந்திய அரசு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறது, அதற்கு இந்த சமூக மக்கள் நன்றி செலுத்தியிருக்கிறாங்க. மற்றபடி அரசியல் என்று வருகிற போது மூத்த தமிழர்களான, தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த மல்லரும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான அரசியல் என்பதே தமிழ் தேசியம் என்பதை நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது பாவாணருடைய ஆய்வுகளிலிருந்து, ஐயா தேவ ஆசீர்வாதத்தினுடைய வரலாற்று மீட்டெடுப்பிலிருந்து,
மள்ளர்களுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசியம், அந்த களத்தில் நாங்கள் வந்து உறுதியாக நிற்கிறோம். அப்ப தமிழ் தேசிய களத்தில் நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது இந்த நிலத்தில் உருவாக முடியாத ஒரு சூழலில் ஈழத்தினுடைய அந்த உயிர் பலியிலிருந்து உணர்வு பெற்று இங்கே தமிழ் தேசியம் என்பது நாம் தமிழர் கட்சியாக கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு அது உலகளாவிய ஒரு அரசியல் பேரியக்கமாக வந்து வளர்ந்து வருவது, அதோடு நாங்கள் வந்து துணை நின்று இந்த அரசியலை வந்து முன்னெடுத்து வருகிறோம். இல்லை சார், நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சி வேட்பாளராக இருந்த ஒரு சிவசங்கரன் அவருக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியல, அப்படி இருக்க கட்சி வந்து எப்படி சார் நாளைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? நீங்கள் எப்படி நாம் தமிழரை நம்புறீங்க? அதாவது தம்பி, பாதுகா தன்னை போராட்ட களம் தமிழ் தேசியம் அரசியல் நாம் தமிழர் கட்சி என்பது இன்னைக்கு வந்து இன்றைக்கு தான் வந்து ஒரு கட்டமைப்பாகவே உருவாகிக்கிட்டு இருக்கு. இங்கே பெரிய பொருளியல் கட்டமைப்பு இன்னும் வலிமைப்படுத்தப்படலை, அரசியல் அதிகாரத்தில் நம்ம இல்லை, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு தான் நம்ம வந்து இயங்க வேண்டி இருக்கிறதே ஒழிய, இதை களத்தில் நிற்பவர்கள் தன்னுடைய வலிமை, தன் எதிரிகளுடைய வலிமை, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை கண்டு காய் நகர்த்தணுமே ஒழிய எல்லாவற்றுக்கும் தலைமையை வந்து குற்றம் சாட்டுவது என்ன ஒரு இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை என்பது ஆயிரம் கைகளுடைய அமைப்பு முறையா? எல்லா குடிகளும் ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி சீமான் அவர்கள் செயல்படுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சீமான் அவர்கள் தான் இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் வந்து வணிக சமூகத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லிட்டாருன்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டமோ ஒரு கலவரமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டு வந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறு இல்லையா? அவர் அரசியல் கட்சி தலைவர், தூக்குடா அப்படின்னு சொல்லி சத்தம் போகிறதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அதாவது நான் சொல்லணும்னா, அங்கே வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிராகலாம் அண்ணன் சீமான் சிந்திக்க மாட்டார், செயல்பட மாட்டார். அங்கே வந்து ஒரு அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, அந்த கூட்டத்திற்குள் சில வன்னியர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர்கள் அப்படியும் பேசியிருக்கக்கூடாது, அந்த சலசலப்பு ஏற்படுகிற போது அண்ணனும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது. இது வந்து எங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தான். இதை வந்து மற்றவங்களாம் பேசி ஒன்றும் பெரிதாக்க வேண்டிய தேவை கிடையாது. அது இல்லை சார், பெரிதாக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த இடத்துல ஒரு கலவரம் ஏற்படுத்துனா அது யார் பொறுப்பு? சீமான் பொறுப்பேற்றிருப்பார். கலவரம்லாம் ஏற்படாது தம்பி, கலவரம்லாம் எதுக்கு ஏற்படுது? கலவரம் எதுக்கு ஏற்படுது சார்? இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், மேடையில் நின்று அந்த தூக்குடா வாடா அவனை தூக்கிட்டு வாடாங்கிறாரு, இவங்க தொண்டர்கள் ஆக்ரோஷப்பட்டு அங்கே ஏதோ கை கலப்பு ஏற்படுதுன்னா அது சலசலப்பு முடியாது. இவர் பொறுப்பேற்று உள்ள சின்ன சின்ன சலசலப்பு அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம். அதை பற்றி மற்றவர்கள் வந்து அதை கவலை சரி செஞ்சுக்கிறது ஓகே சார். சீமான் அந்த நடந்திருந்ததுன்னா பொறுப்பேற்றுப்பாரா? அவர் பேசாமல் எழுந்து போயிருக்க போறாரு. பொறுப்பேற்றலாம் நடக்க போறது இல்லை தம்பி, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இவர்கள் போய் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படி பேசுனதும் தப்பு தான், அதுக்கு எதிராக அண்ணன் பேசுனதும் தப்பு தான், இவர்களும் பேசிடக்கூடாது, அவரும் பேசிடக்கூடாது. இது போகிற போக்கில் வந்து யதார்த்தமாக நடக்கிறது ஒன்று, இது ஒன்றும் திட்டமிட்டு என்ன திராவிட கட்சியாக நாங்கள் கலவரம் நடத்துறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது சார். இன்றைக்கி திராவிட கட்சிகள்னால தானே சார் தமிழ்நாடு எல்லா இதுலேயும் முன்னேற்றமாக இருந்திருக்கு, கல்வி, மருத்துவம், வறுமை ஒழிப்பு. இப்போ வந்து திராவிட கட்சிகள் கடந்த 60 வருஷமும் ஆண்டதுனால தானே தமிழ்நாடு இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்து ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது. திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு குட்டிச்சோராக போயிருக்கு. தமிழர்கள் இங்கு ஒரு ஆட்சியை நடத்தியிருந்தால் தமிழ்நாடு இந்தியா இல்லை, உலக அரங்கில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கி விளங்கியிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி இலங்கையில் உள்ள நிலையை பார்க்கலாம், இலங்கையினுடைய அரசியல் நிலை இன்றைக்கி சோத்துக்கு போராட்ட நிலை. ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய காலத்தில் அங்கு கட்டி அமைக்கப்பட்ட தமிழீழ அரசு, அந்த அரசு இருக்கிற போது விபச்சாரம் அங்கு கிடையாது, சாராயம் கிடையாது, பிச்சைக்காரர்கள் அந்த நாட்டில் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரசு, அறம் சார்ந்த அரசை வந்து கட்டி எழுப்பினாங்க. இதுவே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. தமிழர் அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தமிழீழ அரசு தான் நமக்கு வந்து எடுத்துக்காட்டு. பாண்டியர்களுடைய அரசு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இவர்கள் வந்து இன்றைக்கி கல்வியை வந்து ஒழிச்சிட்டாங்க, எல்லாமே தனியார் மயம் ஆகிப்போச்சு. மருத்துவம் அதே போல் ஒழிக்கப்பட்டிருக்கு. தமிழருடைய இயற்கை உணவு முறைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு தம்பி. நம்முடைய முன்னோர்கள் வந்து 300 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சித்த மருத்துவம் சொல்லுது, 200 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக வந்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வு சொல்லுது. 200 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தும் இயற்கையாக சாவு கிடையாது. கொண்டு போய் என்னை புதைச்சிருங்கடான்னு சொன்னதுக்கப்புறம் உயிரோடு தாளி என்கிற அந்த மண்பானையில் வைத்து புதைக்கப்பட்ட மரபு தமிழர் மரபு. எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் வந்து 120-130 வயசு வரைக்கும் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த திராவிட ஆட்சியில் 40 வயசில் என் ஊரில் 10 பேர் செத்து போயிட்டான் சொல்லு சார். அதுக்கு வந்து 60 வயசை தாண்டி வாழ முடியாத நிலை சார். அது உலகம் பூரா டாஸ்மார்க் கடைகள், தெரு தெருவாக டாஸ்மார்க் கடைகள். இது வந்து வளர்ச்சியா நீ வாழவே விடாம சாகடிக்கிறியே சார். அது உலகம் பூரா நடக்கிறது சார், தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இல்ல, உலகம் பூரா, இந்தியா பூரா நிறைய பேர் இறக்குறத கொண்டு ஊட்டி கொடுக்குற, அதுக்கு டாஸ்மார்க்னு சுருக்கு பேர் வச்சுக்கிற. ஏங்க ஜெயலலிதா, கருணாநிதி, திராவிட சாராய கடைன்னு வைக்க வேண்டியதானே? அதுதான் உங்களை நினைவு சொன்னோம். உங்க நினைவு சொன்னா தானே இப்ப உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்து கல் இறக்கலாம், ஆந்திராவில் கல் இறக்கலாம்,
கேரளாவில் கல் இறக்கலாம், கல்லுக்கடைகள் நடத்தலாம், இங்கே எதுக்கு வந்து நீ வந்து எங்களை வந்து பதநீர் இறக்கக்கூட மாட்டேங்க? இன்றைக்கி பள்ளி கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பதநீர் கொடுக்கலாம், கண்ட குளிர்பானம்னு சொல்லி எனத்தையே குடித்து வந்து குடல் வந்து போகுதுங்க. உழைக்கும் மக்களுக்கு வந்து கல் கொடுக்கலாம், இது என் மரபு வழி உணவு. இன்றைக்கி ராமநாதபுரம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து தூத்துக்குடி வரைக்கும் மட்டும் லட்சக்கணக்கான பனைமரங்கள் இருக்குது, பால் விட்டு போய் நிற்கிது, பயனில்லாமல் நிற்கிது. உலகம் முழுவதற்குமே நம்ம வந்து கல் விற்பனை செய்ய முடியும், பதநீர் என்கிற குளிர்பானத்தை கொடுக்க முடியும். அதை விட உடலுக்கு நலமான பானம் உலகத்திலே கிடையாது. அப்போ நீ வந்து தாய்ப்பாலை வந்து கொடுக்க விடாமல் தமிழர்களை வந்து மறுத்துட்டு டாஸ்மார்க்கிலிருந்து நீ திராவிட சாராயம்ங்கிற கள்ளிப்பாலை ஊற்றி எங்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இது கொலைகார அரசு. பல அதாவது வந்து அந்த அதே இது அந்த பனையிலிருந்து பல பண்டங்கள் இருக்கு தம்பி. பதநீர்னுடைய அந்த கடைசி நேரத்தில் அந்த பதநீர் வந்து கட்டியாக குழு குழு குழுன்னு வரக்கூடிய ஒரு ஒரு நிலை. இதை வந்து ஐயா அதிலிருந்து ஒரு ஒரு இனிப்பு பண்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது வந்து ஓரிரு மாதத்திற்கு மேலே வந்து தாக்கு பிடிக்காமல் கெட்டு போயிடுது. அந்த பகுதியில் என்ன காய்கறி கிடைக்கோ அந்த காய்கறிகளை கத்தரிக்காயை வந்து அறுத்து போட்டு அந்த பதனியை வந்து ஒரு இனிப்பு பண்டமாக மாற்றி ஒரு சுவையான ஒரு தின்பண்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை வந்து ஐயா சுழுந்தி நாவலாசிரியர் முத்துனாக நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு சந்திக்கல, ஆண்டி வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இதை வந்து ஆய்வுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த அதில் எனக்கு ஒரு ஒரு டப்பா கொடுத்தாங்க. அவ்வளவு சுவை, இது அது எங்கேயும் கிடைக்காது, வீடுகளில் அவர்கள் மட்டுமே சாப்பிட்றதுக்கு. அது ஒரு 6 மாத காலத்துக்கு பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் முறையை வந்து நம்ம செஞ்சோம்னா வளர்ச்சி கொண்டு போனோம்னா அவ்வளவு ஒரு சுவையான ஒரு இனிப்பு பண்டம். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி நம்முடைய உணவு முறை முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க தம்பி. நாட்டுக்கோழி உணவு இன்றைக்கு நம்மகிட்ட இல்லை, நாட்டுக்கோழி தானே வந்து விருந்தில் இருக்கும், திருமண விருந்துகளில் நாட்டுக்கோழி தானே இருக்கும். இன்றைக்கி ப்ராய்லர் கோழியை கொடுக்குறான், ப்ராய்லர் முட்டையை கொடுக்குறான். அந்த கோழி வந்து முட்டை போடாது, அந்த முட்டை வந்து குஞ்சு பிரிக்காது, அதை தின்னா நமக்கு குழந்தை பிறக்காது. இப்படி தமிழருடைய உணவு முறையை வந்து முற்றாக ஒழிச்சிட்டீங்க, சிறுதானியத்தை ஃபுல்லாக முழுசாக ஒழிச்சிட்டீங்க. இன்றைக்கி சிறுதானியமே இல்லை, எங்கள் வீடுகளில் இருந்ததெல்லாம் நீங்கள் தானே ஒழிச்சிங்க, நீங்கள் தான் ஒழிச்சிங்க, உங்கள் ஆட்சியில் தானே அது ஒழிக்கப்படும். சார் உலகம் வந்து வேகமாக போகுது, அதனால எல்லாரும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு திராவிட ஆட்சி என்ன என்ன சார் காரணம்? அதாவது நீங்கள் வந்து இந்த கொரோனான்னு ஒன்று சொல்லி கொண்டு வந்து விட்டு, இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது, இது இயற்கை கிடையாது, இதை யாரும் பேச மாட்டுக்காங்க, இதை யாருமே பேச மாட்டுக்காங்க. இதுக்கு தடுப்பூசின்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. இப்போ முக ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டுலாம் படம் காட்டினார்ல, அப்புறம் இப்போ கொரோனாவும் வந்திருக்கின்றாரு. தடுப்பூசி போட்டது உண்மையா இல்லை கொரோனா வந்தது உண்மையா? சார் இப்போ எல்லா சித்தாந்தம் பேசுகிறவங்களும் தான் வந்து கட்சி பள்ளி கொடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு இதெல்லாம் பாவச்செயல் இல்லையா? இதற்கு பின்னாடி என்னென்ன தீயசக்திகள் இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இந்த பாவத்திற்கெல்லாம் வந்து இயற்கை வந்து உங்களை தண்டிக்காதா? எனவே இன்றைக்கி இப்போ அரசு சித்த மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் யாருமே இந்த நோயில், நானும் அந்த நோய்க்கு ஆட்பட்டேன், அது பரவலை, பரப்பப்படுது. சரி இப்போ எல்லா சித்தம் இவர்களுடைய அரசியலுக்கு தக்கிற இவர்கள் வானா கொரோனா வரும், இவர்கள் போனால் கொரோனா போயிடும், இது பரப்பப்படுது. சார் இப்போ எல்லா சித்தாந்தம் பேசுகிறவங்களும் தான் கட்சி நடத்துகிறாங்க, ஆனால் மக்கள் வந்து திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளுக்கு தானே சார் ஓட்டு போடுறாங்க? ஏன்னா வந்து அவ்வளோ முட்டாள மக்கள், மக்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்காண்டி தானே ஓட்டு போடுறாங்க. அவ்வளோ முட்டாள ஆக்கி வச்சுருக்காங்க, டெவலப்மெண்ட் கிடையாது தம்பி, சாராமீன் சாப்பாடு தான், கோழி பிரியாணி கோட்ரு, காசு 500 ரூபா கொடுத்தாச்சும் முடிஞ்ச அவ்வளோதான். இல்லை சார் எப்படி சார் சொல்கிறீங்க, ஏன்னா வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா 1900 மக்கள் எல்லாமே முட்டாள்களாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திராவிட கட்சியினரால். இல்லை சார் ஓட்டு போகிறதுல பார்த்தீங்கன்னா 1980 எம்பி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ்க்கும் திமுக ஓட்டு போடுறவங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து எம்ஜிஆர் போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து முதிர்ச்சியாக வந்து சிந்திச்சவங்க சார் தமிழக மக்கள். நீங்க எப்படி வந்து சொல்றீங்க தமிழக மக்கள் முதிர்ச்சியா சிந்திச்சதா? திராவிடம்ங்கிற ஒரு இயக்கமே இங்க தோன்றி இருக்காது. சரி அப்ப நீங்களே தான் திராவிட கட்சிங்க ஆட்சியில் இருக்க முடியாது. அப்ப நீங்களே தான் வந்து 2021 எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேக்காக ஓட்டு கேட்டீங்க கோயில்பட்டியில. ஆமா கோயில்பட்டியில வந்து சொல்றீங்க சார் அங்க வந்து தமிழர்களே வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ ஆனது இல்லைங்கிறீங்க. நீங்களும் போய் வந்து கோயில்பட்டியில நீங்க தேவர் தேவேந்திரர்னு சொல்லி ஒற்றுமை பேசினா நீங்க வந்து அங்க டிடிவி தினகரன் எல்லாம் ஆதரிச்சிருக்கணும். அதான் தம்பி, நாங்கள் வந்து அன்றைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்கிற ஒரு அடையாள மீட்பு அரங்கேறியதால் அன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை அங்கு இல்லை, எல்லா ஒரு 7-8 தொகுதியில் நான் வந்து தேர்தல் பணி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அது வந்து அரசியல் காரணங்களால் தவிர்க்கப்பட்டது, என்னுடைய சொந்த தொகுதியினால் வந்து அந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து திமுக அதிமுக, திமுக தெலுங்கர் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவா, ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவா அப்படிங்கையில் நாங்கள் வந்து அதிமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டியது, அதுவும் குறிப்பாக அந்த அரசாணை என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக நாங்கள் அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தோம். அது தமிழர் தலைமையிலான ஒரு அரசியலுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவாக நின்றோம், தமிழருடைய ஆளுமையின் கீழே தான் அந்த அந்த அரசியல் நிலைப்பாட்டை வந்து நாங்கள் ஏற்று நின்றோம்.
சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க எம்பி தொகுதியில் வந்து ரெண்டு சீட்டு தான் வந்து தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, நாகப்பட்டினமும் தென்காசின்னு குறிப்பிட்டீங்க. மொத்தமே வந்து ஏழு தொகுதி தான் சார் வந்து எம்பியில் வந்து ரிசர்வ் தொகுதியை பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் வந்து விழுப்புரம், அப்புறம் வந்து சிதம்பரம் போன்ற நீலகிரி, இந்த ஏழு தொகுதி தான் வந்து ரிசர்வ் தொகுதிகளே. மற்ற ஐந்து தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா பரையர் மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க, அதனால தானே சார் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ ரிசர்வ் தொகுதி வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி தானே இருக்குது. சரி, கர்நாடக குடும்பத்துக்கு எத்தனை தொகுதி அதை சொல்லுங்கள், எத்தனை தொகுதி உங்களுக்கு ஒதுக்கிருக்கு, எந்த அடிப்படையில் ஒதுக்கிருக்கீங்க? இல்லை சார், அது ஜென்ரல்லன்னு போகும்போது வாங்கிக்கலாம் தானே, கிட்டத்தட்ட 32 தொகுதி வந்து ஜென்ரலில் இருக்குது, அதனால தானே நிற்கிறாங்க. இதுதான் தம்பி நாங்கள் பட்டியலில் உடச்சு வெளியில் வரணுமோ? நீங்கள் சமூக நீதின்றிய எண்ணிக்கை வலிமையின் அடிப்படையில் வந்து அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணுங்க. இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான அதிகார பகிர்வு என்ன, இசை வேளாளர் சமூகத்திற்கான அதிகார பகிர்வு என்ன, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். எங்களுக்கு தமிழ்நாடே உங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு வந்து ரெண்டு தொகுதியில் அதுவும் உங்களுடைய அடிமைகளை பாட்டி நீங்கள் வந்து அதிகாரத்தை வந்து பகிர்ந்து விடுங்க. இதெல்லாம் மக்களுக்கானது கிடையாது தம்பி, இந்த கட்டமைப்புகள் என்பது உடைத்து நொறுக்கப்படணும். அதனால தான் இந்த எஸ்ஸிங்கிற பட்டியல் அது வந்து ஒரு கால் விலங்காக, ஒரு வீரனுக்கு பூட்டப்பட்ட கால் விலங்காக நாங்கள் கருதி அந்த பட்டியலை உடைத்தறியணும்னு விரும்புகிறோம். அந்த பட்டியல் உடைப்பு என்பது அது தமிழ் தேசிய அரசியலினுடைய முதல் படிநிலையாக, முதல் வெற்றியாக அது அமையும். அடுத்த கட்டம் தமிழர் அரசியல் தமிழருடைய கைகளுக்கு வரணும்னா இந்த பாதை தான் சரியான பாதைன்னு நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ் தேசியம்னு பேசும்போது ஒரு சாரார் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து குடி தேசியம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு கோட்பாடு இல்லாத போது இதை நீங்கள் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? தமிழ் தேசியம் என்பது பாப்பா தமிழர் வரலாற்றின் அடிப்படையில் மொழியை முதன்மையாக கொண்டு அதன் பண்பாட்டை தன்னகத்தை கொண்டு ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கோரும் கோட்பாடு தான் தமிழ் தேசியம். தமிழருடைய வரலாற்றில் அடிப்படையில் தான் ஒரு 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 இனவியலை வந்து இந்த மண்ணிலே வந்து நாம் வந்து கட்டமைக்க முடியும். ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் மொழிதான்னு சொல்லி புரட்சியாளர் லெனின் சொல்கிறாரு. இனத்தை செய்தது மொழிதான் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறாரு. எனவே இங்கு வந்து தமிழர்கள் யார் என்பதை அவர்களுடைய மரபு வழி குடி அடையாளங்களோடு தான் நாம் வந்து இனம் காண முடியும். சாதி ஒழிப்பு என்று பேசுவது அது ஒரு ஆகாவளி கோட்பாடு. இல்லை, குடி அடையாளம் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஜாதி வந்துடுது தானே? அதாப்பாப்பா குடிநிலை என்பது பண்பாடு, குடிநிலை என்பது அடையாளம், குடிநிலை என்பது வரலாறு. சாதி நிலை ஆக்கப்பட்டது என்பது ஏற்றத்தாழ்வு. சாதிய ஏற்றத்தாழ்வை நாம் வந்து அகற்றுவது தான் சரி. சாதி ஒழிப்பு என்பது பேசுவது பிழை, சாதி ஆதிக்க ஒழிப்பு என்று பேசுவது தான் சரியாக இருக்கும். எனவே நம்ம வந்து சாதி, சாதி நிலை, சாதி ஏற்றத்தாழ்வு அதற்குள்ளேகவே வரல. குடி என்பது அடையாளம், தமிழருடைய அடையாளம். குடி என்பது தமிழருடைய பண்பாடு, மரபு. அந்த வேர்களை வந்து அறுத்தறிஞ்சிக்கிட்டு தமிழர்களை அழிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியும். நீங்கள் எதற்காக சாதி ஒழிப்புன்னு பேசுறீங்க சொல்லுங்க? ஒரு ஒற்றுமை வேணும், ஒற்றுமை வேணும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதிய முரண் இருக்கக்கூடாது, சாதி கலவரம் இருக்கக்கூடாது. இதுதானே? கண்டிப்பா இதுதான் சாதி ஒழிப்பு. மத ஏற்றத்தாழ்வு இருக்குதா இந்த நாட்டில்? இருக்குது. மத ஒழிப்புன்னு யாராவது பேசுவாங்களா? இல்லை. ஏன்? இன வேறுபாடு, இன முரண்பாடு இருக்குல்ல இந்த நாட்டில், இருக்குது இலங்கையில் இருக்குது இங்கே இருக்குதுல்ல. இன ஒழிப்பு என்று யாரும் பேசுவாங்களா? நாங்கள் தமிழ் இனத்தை ஒழிப்போம், நாங்கள் தெலுங்கு இனத்தை ஒழிப்போம், நாங்கள் கிறிஸ்துவ மதத்தை ஒழிப்போம், நாங்கள் இந்து மதத்தை ஒழிப்போம், நாங்கள் இஸ்லாமிய மதத்தை ஒழிப்போம், ஏன் அப்படி ஒரு குரல் இங்கே வரல? எனவே சாதி ஒழிப்பு என்பது அது வந்து அது தேவையற்றது அப்படிங்கிறது தான். அது வந்து இன அழிப்பிற்கான திராவிடத்தினுடைய திட்டம், திராவிடர்களுடைய திட்டம். இந்த தமிழ் இனத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் சாதி ஒழிப்பு. சாதி அப்படிங்கிறது ஒரு தமிழரோட பண்பாட்டு குறியீடாக குறிப்பிட்றீங்க, ஆனால் அதே சமயத்தில் சாதியை கடத்தல் என்பது ஒரு நவீன பண்பாடு தானே, அதை ஏற்றுக்கொள்ளணும் தானே? அது இயல்பாக நடக்கிற இணை மயக்கம் போல வந்து குடிநிலை வந்து மயங்குவது வந்து சிக்கல். அதை வலிந்து ஒழிப்பது என்கிற ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. அது வந்து தமிழருடைய அடையாளத்தை அழிக்கிற வேலை. தமிழருடைய அடையாளத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் நான் அழிக்கணும், அதை வந்து அதை வெளியில் வந்து சொல்லக்கூடாது, சமூக அடையாளத்தை குடி அடையாளத்தை சொல்லுவதே ஒரு குற்றம்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் உள்ள தான் வச்சுருக்குறாங்க. இங்கே கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இயல்பாக அந்த அடையாளங்கள் வந்து பேசப்படுது, அடையாளப்படுத்தப்படுது, இந்திய அரசியல் முழுவதும் இருக்குது. இல்லை, அமெரிக்காவோட ரிப்போர்ட்லேயே ஏன் இந்தியாவில் வந்து ஜாதி பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த கோட்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பேர்களை வைக்கிறது இல்லை, அது நம்மளுக்கு ஒரு பெருமை தானே? அது பெருமை கிடையாது, தமிழர்களை ஒழிச்சு கட்டுற வேலை, திராவிடத்தினுடைய சூழ்ச்சி, சதி. அப்ப எல்லாரும் பேருக்கு பின்னாடியே அந்த ஜாதி அடையாளத்தை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரே கிடையாது, இது வந்து என்னுடைய மரபு அடையாளம்,
என்னுடைய மரபு அடையாளம் இல்லை என்றால் ஏற்றத்தாழ்வு மறைமுகமாவது இருக்குது தானே? எப்படி அதுல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது தானே? ஏற்றத்தாழ்வுலாம் அது இல்லை, இயல்பாக இருக்கிறோம். இயல்பாக நாங்கள் தமிழர்கள் இயல்பாக இருக்கிறோம். தமிழர்களுக்குள் சாதி ஒழிப்பு என்று சொல்லிக்கொண்டு சாதிய உணர்வுகளை தூண்டி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியது தொடக்கத்தில் ஆரியம், அதை நடைமுறைப்படுத்தியது திராவிட அரசியல். எனவே எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, நாங்கள் இயல்பாக இருக்கிறோம். எங்க ஊர்லேயே அதை நாங்கள் பார்க்குறோம். எந்த தமிழர்கள் வந்தாலும், எந்த தமிழ் குடியை சார்ந்தவர்கள் வந்தாலும், இப்போ ஆடு மாடு வியாபாரத்துக்கு வந்தால் வாங்க கொனாரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மரபு இருக்குது. வாரும் தேவர வாரம் அப்படின்னு கூப்பிடுற மரபு இருக்குது. வாரும் முதலியார வாரம்னு கூப்பிடுற மரபு இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லை, அது திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது ஆரியத்தாலும் திராவிடத்தாலும் தலித்தியத்தாலும். இந்த மூன்று தப்பான பிழையான போலியான கோட்பாடுகளை அகற்றி இங்கே வந்து ஒரு தமிழர் ஓர்மையை ஏற்படுத்ததான் தமிழ் தேசியம்ங்கிற அரசியல். இல்லை நம்ம ஒற்றுமையாக இருந்திருந்தால் அவன் இங்கே வந்து திணிச்சிருக்க முடியாது. அப்படி பார்த்தா இங்கேயும் அதுக்கான ஒரு இடம் இருந்திருக்கு தானே? நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கோம், அதை பயன்படுத்தி வந்து திணிச்சிருக்கான், அதை மறமிக்க முடியும். ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி வீழ்ச்சி, அரசியல் மாற்றங்கள் நிகழ்கிற போது இந்த நிறபொலியில் கலந்து வைக்கிற மாதிரி தான் வைங்களேன், வந்து வச்சுட்டாங்க, என்ன செய்யறது, அதை சரி செய்யணுங்கிறதுக்காக நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. மகிழ்ச்சி போவோம். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.